mattina mi sono alzato. Oh, bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. Una mattina mi sono alzato e ho trovato un vaso. Oh, partigiano, portami via. Bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. யோசிப்பீங்க இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு காசை குவிக்க போறோம். ஊருக்குள்ள டைமண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு மாமனே எலெக்ஷன் டைம்ல அட்டா 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 அட்டான்னு நிக்க போறோம். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஹாய் ப்ரோ, லவ் ஃப்ரம் கரூர். கரூர்லேயே தான் ப்ரோ. எல்ஜி டிவி மிஸ்ஸிங். டிவி எடுத்துட்டு சும்மா பிளே ஸ்டேஷன் ஆடுறதுக்காக நாங்கள் ஹாலுக்கு எடுத்துட்டு போனோம் டிவியை. ஸோ அதனால இன்னைக்கு கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பிளே ஸ்டேஷன் ஆடுறதுக்காக ஹாலில் இருக்கு. ஸோ நாளைக்கு திருப்பி டிவி இங்கே வந்துடும். இல்லைட்டா அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுருவேண்ணா. அங்கேயே உட்காந்து நல்லா சோஃபா கவுச் அழகாக ஒரு ரிக்ளைனரை போட்டு அப்படியே உட்காந்து ஒரு செட்டப் அங்கே ரெடி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹரி சிவா. ஹாய் ப்ரோ. லவ் ஃப்ரம் கன்னியாகுமரி. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ சோ மச் கைஸ். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. ஸோ டக்கு டக்குன்னு உள்ளே போயிடலாமா? நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு ஹைஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ட்விஸ்ட்டு இருக்குமா? வா, நாய் சேகர் மாட்டிப்பானா போலீஸ்கிட்ட? போலீஸ்கிட்ட மாட்டுவானா நாய் சேகர்? இது வரைக்கும் மாட்டியிருக்கானா? வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ எஸ், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு. ஸோ போலாம், போலாம், உள்ளே போலாம், உள்ளே போலாம், உள்ளே போலாம். அண்ட் எஸ் பின்னாலே லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, எஸ் உள்ள வந்துட்டோம். ஓகே, மாத்தி வெள்ள டேங்கு, ரெண்டு ரெண்டு டேங்கா நிக்குது வாசல்ல, வேற மாதிரி. ஓ மை காட், ஓ மை காட். ரேடியோ ஜாயின் பண்ணிக்கலாம். 77 கைஸ், சாரி இப்பதான் தூக்கி எழுந்தேன். யாராவது எழுப்பியிருக்கலாம்ல? குளிக்கல, இப்பதான் எழுந்தேனே, பல்ல கூட விளக்கல. சரி, எங்க இருக்கீங்க எல்லாம்? ஹாஸ்டேஜஸ் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா? என்னது
காஃபியா? இல்லை எனக்கு வேணாம், பல் தேய்ச்சிருந்தா நான் காஃபி சாப்பிடுவேன், நீயே சாப்பிடு. பல் தேய்ச்சி நான் சாப்பிடுக்கிறேன். என்னையா செக்யூரிட்டி வாசல்ல முழிச்சிட்டு பார்க்க சொன்னா தூங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. கீழே யாரு அந்த செக்யூரிட்டி செவத்து பக்கத்துல? என்னையா? சரி ஒரே நிமிஷம் கேக்கும் கேட்கும் ப்ரோ, இப்போ சவுண்டு கேட்கும் ப்ரோ. ஒரே நிமிஷம், ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாத்திக்கிறேன். நம்ம செட்டிங்ஸ் மாத்திட்டு வரேன் கைஸ், ஒரே நிமிஷம். இப்போ கேட்கும் கைஸ், உள்ள நடக்கிறது எல்லாமே சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். யா ஓகே கைஸ், வியர் பேக் வியர் பேக் வியர் பேக் டு த ஹைஸ்ட். நோ சவுண்ட் இப்போ கேட்கும் ப்ரோ, இப்போ சவுண்ட் வரும், இனிமே சவுண்ட் வரும். சரி ஓகே, ஹாஸ்டேஜஸ்லாம் அவங்கவுங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஹாஸ்டேஜ் வந்து நானும் தலையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஓகே ஃபைன், ஹாஸ்டேஜஸ் இங்கே இருக்காங்களா? சரி ஓகே. என்னையா எல்லாம் நல்லா தூங்குறீங்களா ஹாஸ்டேஜஸ்? அவரு பெரிய தலையாச்சே, இது யாரு? இது யாரு அந்த திருட்டு முண்டம்? ரேடியோல இருக்கியா? சரி ஓகே ஓகே ஓகே. சரி சித்தார்த், ஓகே ஃபைன். சரி டிமாண்ட்ஸ் பேசலாமா? இப்போ நம்ம கிட்ட தான் டைமண்ட்ஸ் வந்துருச்சு, பிளாக் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க. ஏய் பயந்த போயிட்டு, டைமண்ட்ஸ்லாம் சேஃபா தானே வச்சிருக்க? அதெல்லாம் சேஃப் தான். சரி ஓகே ஃபைன். சரி நான் போலீஸ் ஸ்டாப்ப பேசிட்டு வரேன், சரியா? பேசிட்டு அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு நோட் பண்றேன். கீழ இருக்கானே என்ன சொன்னா? ப்ளஸ் எல்லார்கிட்டயும் ஆம்போஸ்லாம் இருக்கா நிறைய? கிளைமேக்ஸ் போலீஸ்ட மாட்ட வேணா மாட்டேனா, பிரசிடென்ட் ஆக முடியுமா முடியாதா, எலெக்ஷன் நடிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. ஏகே எனக்கு கேக்குது, ஏகே சொல்லுங்க. நான் போலீஸ்ட பேசிட்டு வரலாம் இருக்கேன், நம்ம டிமாண்ட்ஸ் என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே ஏடி ரேடியோ தானே? ஆபீசர் பிரைன் கேக்குதா? கேக்குது சார். என்ன உள்ள ஷூட் அவுட் ஏதாவது நடந்துச்சு ஹாஸ்டேஜ்க்கு? ஏதாவது எதுவும் இல்லை சார், ஹாஸ்டேஜஸ் ஆர் ஆல் சேஃப் அண்ட் சவுண்ட். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து வெளில சேஃப் அண்ட் சவுண்டாக எங்களை வந்து பார்த்துட்டு மட்டுமே இருந்தால் ஹாஸ்டேஜஸ் வில் ஆல்சோ பி சேஃப் அண்ட் சவுண்ட். ஓகேயா? சரி என்ன எக்ஸ்ட்ரா டேங்க்ஸ்லாம் வந்திருக்கு சார்? ஏதோ எக்ஸ்ட்ரா டேங்க்ஸ்லாம் வரதை பார்த்துருக்கேன். மக்களோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ல, ஆஸ் பர் ப்ரோட்டோகால்ஸ். ஓ, இது ப்ரோட்டோகால்ஸ்க்கு நேற்றுக்கு ரெண்டு டேங்கர் நீங்கள் கொண்டு வந்தீங்க, பட் அது என்ன எக்ஸ்ட்ரா ரெண்டு டேங்கர் எனக்கு வந்து வெளில தெரியுது, அது என்ன புரோட்டோகால்? அது டாங்க்ஸ் இல்ல, அது லைக் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ். மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ், ஓகே. சோ மிலிட்டரியும் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க இப்போ? மிலிட்டரியோட சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலி சந்தோஷமா இருக்கு சார், நியூஸ் பேப்பர்ல சொன்னாங்க பசங்க எங்க பேர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஐ மீன் எங்களோட மாஸ்க் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பெருசா ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கோன்னு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிரெஸுக்கும் மீடியாக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேயா? அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்களா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு? ஏதோ சார், அதாவது எங்க கடமையை பார்த்துக்கிட்டே மக்களோட உயிருக்கு என்ன ஆகுங்கிற பதட்டத்திலே இருக்கும். ஸோ அப்படியா? ஒரே நிமிஷம், உள்ள யாராவது டிஃபன் வச்சிருக்காங்களான்னு கேட்கிறேன் சார், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இல்ல சார், இல்ல சார், வேணாம் வேணாமா? ஓகே ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஹாஸ்டேஜுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போதா?
ஹாஸ்டேஜுக்குலாம் என்ன சார் ராஜா வாழ்க சார் உள்ள உட்காந்து டிஜே நைட் தான் சார் நேற்று நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க ஹாஸ்டேஜஸ்லாம் ஹாஸ்டேஜ் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார் ஸோ சார் ஹாஸ்டேஜுக்கு ஒரு ஃபுட்ஸ் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் நீங்க இது பண்ணுங்க கண்டிப்பா இல்லை இன்கேஸ் அதுல ஏதாவது உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குன்னா வி கேன் அரேஞ்ச் ஃபார் இட் ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இருக்க போறதே இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் ஓகேயா ஸோ அதுக்கு தான் நான் உங்ககிட்ட மெயினாக ஃபோன் பண்ணேன் எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்கு சார் ஓகேயா டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நீங்க பண்ணணும் ஒன்று எங்களுக்கு வந்து நீங்க எஸ்எம்ஜி ஆமோ சப்ளை பண்ணணும் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம் ஓகேயா நம்ம இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக மீட் பண்ணப்போம் ஓகே ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் என்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஐடி கார்டு செக் பண்ணீங்க தெரியுமா ஒரு இடத்துல பேக் சைடில் பேக் என்ட்ரன்ஸில் எங்களுக்கு ஒரு நாலு காரங்கள் வேணும் சார் நீங்கள் ஹாஸ்டேஜ் ஐ மீன் நீங்கள் டிமாண்ட்ஸ் எது பண்ணால் நீங்கள் ஹாஸ்டேஜை விடுவீங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவு நாங்கள் உங்களை நம்ப முடியும் சரி எங்களுக்கு என்ன இதில் பாதி ஹாஸ்டேஜாவது நீங்கள் அனுப்பணும் பாதிலாம் எங்களால் அனுப்ப முடியாது சார் நீங்கள் நம்புறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு ஹாஸ்டேஜ் அனுப்புகிறேன் சரியா ஓகே ஃபைவ் ஹாஸ்டேஜஸ் டேக் இட் ஆர் லீவ் இட் அவ்வளோதான் ஓகே சார் இது ஆமோஸ் நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எங்கள்கிட்ட இருக்கா ஐ மீன் எங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ம் ஓகே ஓகே பட் எங்களுக்கு பின்னாடி வந்து நாலு கார்ஸ் நாலு வந்து கார் ஸ்டாம்பர் பேக் இருக்கக்கூடாது அந்த கார்ஸு நல்லா ரேஸ் கார்ஸாக இருக்கணும் ஃபோர் சீட்டர் கார்ஸாக இருக்கணும் ஓகே எங்கள் டீம்னால் என்ன எந்த அளவு பெஸ்ட்டாக கார்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் பட் ஹாஸ்டேஜ் உயிர் ரொம்ப முக்கியம் ஹாஸ்டேஜுக்கெலாம் ஒன்றும் ஆகும் சார் எல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே விட்டு போக மாட்டேன் இன்னொரு நாள் இங்கே இருங்கன்னு எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க வலுப்புறுத்துறாங்க அப்படியே எங்களை விட்டுறாதீங்க வெளில போனால் எங்களுக்கு அந்த நார்மல் லைஃப் எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் தான் எங்களை ஹாப்பியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாமே அவங்களுக்கு எது உண்மை எது அவர் பேர் என்ன சார் கண்டிப்பா நம்ம ரேடியோ கேக்குதா சரி நான் கூப்பிடுற ஆளுங்க மட்டும் இங்க வாங்க கீழே வாங்க மிச்சவங்க எல்லாரும் மேல இருங்க நான் கூப்பிடுறவங்க மட்டும் கீழே வாங்க ஓகே சார் இவரு யாரு செலினா பிளாக் சித்தார்த் செலினா பிளாக் சித்தார்த் பால் பாயசம் டாம் குரூஸ் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த இன்னொருத்தர் யார் ஹாஸ்டேஜாக போனீங்களோ அவங்க கீழே வாங்க ஹாஸ்டேஜோட ஹாஸ்டேஜாக போனீங்களா நீங்கள் அஞ்சு பேரும் எனக்கு முன்னாடி வாங்க ஆ மேனாமினிக்கு கீழவா 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 இப்போதான் நம்ம மாஸ்டர் பிளானே ஒர்க் அவுட் ஆக போகுது கைஸ் மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது இப்போதான் மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது சீக்கிரம் வாங்க கீழே கீழே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இப்போ இங்க கீழே யார் இருக்கா நான் கன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் கீழே நீங்க ஒன்னு பிளாக் இன்னொன்னு யாரு சித்தார்த் ஓகே சித்தார்த் வந்தா இன்னும் ஒருத்தர் வரல வந்துட்டாங்களா சரி ஓகே சரி இதுதான் நம்ம பிளானோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சரியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இதுதான் நம்ம பிளானோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான் மிச்சவங்க யாரும் கிட்ட வராதிங்க மிச்சவங்க டிஸ்டன்ஸ்ல இருங்க டிஸ்டன்ஸ்ல இருங்க சோ தட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் நான் கேட்டுக்கோங்க நான் ஷவுட்ல பேசுறேன் உங்களுக்கு கேட்கும் ஓகே ஸோ இப்போ என்னன்னா இதுதான் நம்ம பிளான் நம்ம என்டையர் பிளானோட மெயினான சீக்வன்ஸ் நீங்க அஞ்சு பேர் தான் வந்து நம்மளோட ட்ரம்ப் கார்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேயா நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு சொல்றேன்
நீங்க வந்து அவங்க வெஞ்சு வெல்ல அஞ்சு ஹாஸ்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க சரியா சோ நான் வந்து உங்களை தான் அனுப்ப போறேன் வெல்ல ஐயோ கொன்ன கொல்லல மாட்டாங்க சைலன்ஸ் நீங்க மட்டும் தான் சேஃபா வெல்ல போக முடியும் அத புரிஞ்சுக்கோங்க சரியா ப்ளஸ் இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத கேட்டுக்கோங்க நான் ஒரு டேப்லெட் தரேன் அதை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டா உங்களை யாராலையும் டிடெக்டே பண்ண முடியாது சரியா தாங்க தாங்க அது எந்த ப்ராப்ளமும் வராது இல்லன்னா நான் சாப்பிடலாமா டேப்லெட் கொடுத்துறீங்களா இருக்குங்க வெச்சுக்கோங்க எல்லாரும் இந்த டேப்லெட்ஸ் வெச்சுக்கோங்க ஓகே பேபி டேப்லெட்ஸ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சா சாப்பிடுங்க இரு ஒரு நிமிஷம் ஆ சாண்ட்விச்ல போட்டு அத சாப்பிடுங்க ஆமா கச கோலனா சாக்லேட்டோட போட்டு சாக்லேட்டோட சாப்பிட்டீங்களா சரி ஓகே நான் பர்கரோட சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பர்கரோட சாப்பிட்டேன் சரி ஓகே ஃபைன் நீங்க போலாம் கடைசி ஃப்ளோர்ல பாத்ரூம் இருக்கும் போய்க்கோங்க கடைசி ஃப்ளோருக்கு ஓடுங்க 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 சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க கடைசி ஃப்ளோரே கடைசி முன்னாடி ஃப்ளோர் நிறைய கக்கூஸ் இருக்கும் அங்க போய் நீங்க கக்கூஸ் போயிட்டு வாங்க சரியா அப்படி கிடைக்கலன்னா இங்க இருந்து ஓரமா அடிச்சுட்டு வாங்க அந்த ரூம் சாத்திருக்கேன் அந்த ரூம்குள்ள நாங்க போக மாட்டோம் ஒரு மாதிரி இருக்கு கேக்குறீங்க என்ன சொல்றீங்க வேதி மாத்திரை கொடுத்துட்டோம் போய் என்னால வயசானவங்களோ ஓடி வர முடியாது இங்க என்ன ஓரமா போறேன் ஓடி ஓடி என்னால முடியாது தேவைப்படுது ஏகே சாரி சாரி இங்க 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 ஸ்லைட்டா டாப் பண்ணாங்க என்ன நம்மளோட சிக்னல்ஸ் அத ஸ்டாப் பண்ணேன் சரி சொல்லுங்க எஸ் எம்ஜிஆர் வந்துட்டாரு தான் நினைக்கிற ஒரு போஸ்ட் கூட போட்டுறாரு ஓகே இருந்தாலும் கால் பண்ணி உள்ள இருந்து நீ அந்த காலும் பண்ற கூடாது நானே ஏதாவது வேணா கால் பண்ணி பேசிக்கிறேனா வித் யுவர் டிராக்கிங் ஆல் ஆல் தி கால்ஸ் சரி ஓகே ஃபைன் 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 அவரை வந்து எனக்கு வந்து டக்குனு ரேடியோக்கு வர சொல்லுங்க அவரை 77 ரேடியோக்கு வர சொல்லுங்க ஓகே 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 ஷூர் ஷூர் ஆ சாமா சாமாத்னர் சொல்றீங்க அது சொல்லிக்கலாம் இப்போ ரேடியோ வந்து டாப் பண்ணாங்கனா பிரச்சனை ஆயிடும் எனக்கு ரெண்டுமே வருது எப்படி போகுது மேல அஞ்சு பேருக்கு சும்மா சும்மா கல்ல கல்ல கலன்னு போயிட்டு இருக்கம்னே போயிட்டு இருக்கா சரி போடு பீச்ச கிட்ட போ சரி தண்ணி கழுவி விடுறா யாரோ கேட்டாங்கனா பிரச்சனை இல்லை என்ன பண்றாங்க பசிக்குதா உடனே உள்ள வந்துரும் போது எம்டி ஸ்டமக்கா இருக்கு எனக்கு ஒன்னு எனக்கு ஒன்னு ஃபினிஷ் ஆகல உனக்கு ஒன்னு கண்டினியூ ஆகுது உனக்கு ஒன்னு ஃபினிஷ் ஆலயா ஆமா பாத்துங்க பசிக்குது சரி ஓகே எம்ஜிஆர் என்ட்ரி மாஸ் என்ட்ரியா இருக்கும் bro கவல விடாதீங்க எம்ஜிஆர் என்ட்ரி சமையா இருக்கும் டிஃபன் வந்துட்டீங்களா டிஃபனா
தரேன் சொல்ற சொல்ற எல்லாரும் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாஸ்டேஜ் இருக்கிற சைடு தெளி நான் அப்படியே வா சரினா அப்படியே வா இந்த சைடு வா ஹெல்மெட் போட்டுக்கிறது தான் நான் என்கிட்ட வாங்க யார் இது என் கூட பக்கத்துல திஸ் இஸ் ஜான் நேசன்ஸ் ஓ மேல ஏன் நான் தடிக்குது என்னங்க பண்றோம் ஓ மேல போயிட்டாங்களா அண்ணா லைட்டா இல்ல 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 தப்பா பேச கூடாது ரைட் 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 முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சா அண்ணியா ரொம்ப தள்ளாடுற முடியல என்னால சரி வாங்க இங்க வாங்க எல்லாரும் இந்த ரூமுக்குள்ள வாங்க இந்த ரூமுக்குள்ள வாங்க எல்லாரும் இந்த ரூமுக்குள்ள வாங்க நான் இருக்கிற ரூமுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த லெஃப்ட்ல ஓபன் பால்கனி கிட்ட வாங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா ஏனே ஆறு பேர் இருக்கீங்க ஏ இப்படி ஆறு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் மூணு பேர் கார்ட்ஸ் சரி ஓகே இங்க வாங்க அஞ்சு பேரும் Black நீ என்ன பண்ணு நாங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் அந்த டைமண்ட்ஸை ஈக்குவலா மீதி நாலு பேருக்கு அனுப்பு அந்த டைமண்ட்ஸ் ஈக்குவலா மீதி நாலு பேருக்கு அனுப்பு மியா கலிஃபா வாயிடு ஆமா ஆமா உங்க கை கிட்ட சட்ட லைட்டா கிழிஞ்சு இருக்கு தச்சு விடட்டுமா காரணமா அதே எனர்ஜி ஏ ஜானி சென்ஸ் சைலண்டா இறையா சரி ஓகே ஒரே நிமிஷம் டைமண்ட்ஸ் பிரிச்சு கொடுத்துட்டியா Black அது சூட गिविंग டைமண்ட்ஸ் गिव 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 டைமண்ட்ஸ் சேவ் ஜோனியா இந்தடா பரட்டா பரட்டா எவ்வளவு பேர் சரியான லைவுக்கு போய் ஆய் போறானா இல்லையான்னு பாத்தீங்க அத சொல்லுங்க இந்த கமெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் தெரியல லைவுக்கு போய் ஆய் போறலா இல்லையான்னு பாத்தீங்க அத சொல்லுங்க நம்ம சார் கார காணம் கொடுத்துருவேன் சார் காணம் கொடுத்துருவேன் எடுத்துச்சா எடுத்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா டைமண்ட்ஸா சீக்கிரம் டைம் இல்ல இந்த ஜானிசன்ஸ்க்கு தான் ஓகே குடியா கொடுங்க கொடுங்க டைமண்ட் என்னங்க சரி நான் சொதப்புறாளே வாங்கிக்கோ பரோட்டா பரோட்டா பரோட்டாலாம் இல்ல இரு ஆ கரெக்ட் தெரியலா சார் பேர் வந்து ஓமேஷ் வைட்டி ஓமேஷ் வைட்டி எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு சரி ஓகே எனக்கு வந்துருச்சு இப்போ அந்த நேம் என்ன சென்ஸ் அந்த கூட்டத்துல நான் தனியா வந்து நிக்கிறேன் அந்த கொப்பி வந்து சரி மிச்சவங்க எல்லாம் தனியா வந்து நில்லுங்க மிச்சவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து இல்லையோ ஓகே சரி ஓகே இப்போதான் வந்து மெயினான விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாம் சின்ன சின்ன டைமண்ட்ஸ் தான் பாத்தீங்களா கையில குட்டி குட்டி பேக் சரி இப்போ அத அப்படியே சாப்பிடுங்க உங்களுக்கு கொடுத்த பங்க அப்படியே சாப்பிடுங்க ஆமா சாப்பிடுங்க அதனால தான் உங்களுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு கக்கூஸ் வந்தா டைமண்ட்ஸா தான் வரும் இந்த மேடம் மணிகிரியா இருக்கட்டும் செலினாவா இருக்கட்டும் அவங்க வயித்துல என்ன வளர்ந்தாலும் அது என்னோட தான் ஞாபகம் வச்சுக்கோங்க டைமண்ட்ஸா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் சரி எங்களுக்கு வர முடியுமா ஆனா போலீஸ் ப்ரொடக்ஷன் சுத்தி போலீஸ் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்த சரி விடுங்க எப்ப வேணும்னு சொல்லுங்க டைம் மட்டும் சொல்லுங்க உள்ள வந்தறலாம் எனக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இப்போ ஹாஸ்டேஜஸ் நீங்க வந்தீங்கனா நான் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிரேன் 15 கூட இல்ல 10 மினிட்ஸ் குள்ள நீங்க வந்தீங்கனா கூட எங்களுக்கு ஓகே தான் எவ்வளவு சீக்கிரம் உங்களால வர முடியும் SMG ஆமோஷோ எப்படி வரீங்க அத சொல்லுங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா எப்படி வரீங்க அத சொல்லுங்க தலவாசல் வழியா மாப்பள மாதிரி வந்து நிப்பேன் மாப்பள மாதிரியா என்ன சொல்றீங்க நீங்க ஒண்ணும் புரியல எங்க கிட்ட இன்னொரு ப்ரீச் பண்றதுக்குள்ள நீங்க வந்துறணும் சோ எவ்வளவு சீக்கிரம் உங்களால வர முடியுமோ எனக்கு சொல்லுங்க அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க நீங்க உள்ள 5 நிமிஷத்துல நிப்பேன் முன்னாடி 5 நிமிஷத்துலயா என்ன ஏதா ஹெல்ப் பண்ணுமா எங்க சைடுல உள்ள இருந்து டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம் எம்ஜி யா அந்த டோரை நான் திறந்துட்டு வந்துருவேன் யா அந்த டோருக்கு லாக் போட்டதே நான் தானே சரி ஓகே வாங்க சீக்கிரம் வாங்க வரும்போது எஸ்எம்ஜி ஆமோ அப்புறம் ஆர்பிஜி ஆமோ வேணும் சார் சரி ஓகே ஒரு 20 பாரஷூட் எஸ்எம்ஜி ஆமோ வேணும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாரஷூட்ஸ் வேணும் சோ எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர முடியுமோ நீங்க வந்தீங்கனா ஓகே பட் ஆனா இந்த செக்யூரிட்டி எப்படி ப்ரீச் பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியல என்ன சார் ரேடியோ கேட்க மாட்டீங்க கேக்குது உங்களுக்கு எம்ஜிஆர் என்ன சொன்னாரு எனக்கு ரிப்ளை எல்லாமே எடுத்துட்டு வராதா அப்படியே ஒரே நிமிஷம் நான் திருப்பி ரேடியோ கனெக்ட் பண்ணிக்கிறேன் எம்ஜிஆர் எப்படி உள்ள வருவாரு அந்த கன் எல்லாம் கொடுங்க ஸ்டிக்கிங் பண்ணுவாங்க சரி எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிடுங்க சரியா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க இப்ப வர போறேன்னா வர போறேன்னு சொல்லிடுங்க
ரேடியோல வந்துறேன் ஓகே மாஸ்க் மட்டும் போட்டு வரேன் இருங்க பண்றாங்க ஷாருக் கான் நான் கீழ போய் பாப்போம் ஓகே டாங்க் எதுக்கு முன்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எம்ஜிஆர் சேனல் பேர் வந்து தமிழ் கேமர்ஸ் bro வரட்டுங்க பாய்சர் வயிறு கல்ல மாதிரி அடிச்சு என்ன சாப்பிட்டீங்க எதுக்கும் இல்ல எப்படி வரீங்க எம்ஜிஆர் எந்த ரூட் வழியா வருவீங்க அதான் சொன்னீங்கனா நாங்க அதுக்கு நான் தான் சொல்லிட்டேனே மாப்பள மாதிரி மொரோ வாசல்ல தலவாசல்ல வந்து நிப்பேன் சரி தல தரபதி கேக்குதா சொல்லுங்க ஃப்ரண்ட் டோர்ல வந்து அவர்காக வெயிட் பண்ணுங்க போலீஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனா நீங்க அங்க சப்போர்ட் கொடுங்க ஃப்ரண்ட்ல ஓகேயா அவர் வரும் அது கார் ஃபயர் குடுத்து உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படியாச்சு அண்ணா எப்படி வருவார் இவ்வளவு போலீஸ் தாண்டி அதான் கொண்டு முடியல எந்த பிளான்ல வரீங்கன்னு சொல்லுங்க எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சாப்பர் யூஸ் பண்ணறேன்னு நினைக்கிறேன் சாப்பர்லயா மராசல்ல வரேன்றாரு எப்படி சாப்பு நடந்து வர போறீங்க சப்மேரல்ல வருவேன் பாருங்க நடந்தலாம் வந்தீங்கனா பஸ்மம் ஆயிடுவீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பூமி வழியா ஏதோ உடைச்சிட்டு வரோம் எனக்கு ஓட்ட போட்டு வச்சிருக்காரோ நம்ம அண்டர் கிரவுண்ட் டனல்ல வரோம் எம்ஜிஆர் அண்டர் கிரவுண்ட் டனல்ல வர போறார் நீங்க யாரும் இதுநாள் வரைக்கும் பார்க்காத ஒரு விதத்துல வருவீங்க சரியா 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 இஸ்க்கு மொத்தத்துல அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது தென போலீஸ் ரேடியோ போறேன் we are waiting ஆபீசர் கேக்குதா கேக்குது சார் உங்களுக்கு கண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கேட்ட கார்ஸ் எல்லாம் வந்து பேக் சைல ரெடி பண்ணியாச்சு பை தி வே நாங்களே வந்து அவுட் ஆஃப் ஆமோல இருக்கோம் சோ எங்கனால வந்து உங்களோட நெகோசியேஷன்ல ஐ மீன் உங்க டிமாண்ட்ஸ்ல வந்து ஆமோ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல தெரியும் பட் ஆனா கார்ஸ் பின்னாடி இருக்குல இப்பதான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கோம் சோ மொத்தம் நாலு கார் நீங்க அந்த சைடு வந்து நாலு கார் இருக்கணும் பிளஸ் போலீஸ் யாருமே அந்த சைடு இருக்க கூடாது ஓகேயா ஓகே சார் ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு காரே ஒரு நாலு கார் எங்கனால முடிஞ்சது நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரி ஓகே யாராவது ஓகே ஃபைன் புரியுது 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 ஓகே சோ உங்க டிமாண்ட்ஸ் இது பண்ணிருக்கு ஹாஸ்டேஜ் அஞ்சு பேர்த்த வெளிய அனுப்புங்க சூப்பர் 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 நாங்க ஹாஸ்டேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுவோம் சார் ஓகே ஓகே அட ஓடி வராரா அவர்தான் நினைக்கிறேன் ஓடி வராரா ஆமா ஓடி வராரா அங்க பாருங்க ஓடியா வராரு குடிச்சிட்டாங்களா போலீஸ் இல்ல இல்ல ஓடிதான் இல்ல இல்ல சே அது போலீஸ் யா பாரு ஆமா வரேன் வெயிட் வெயிட் இந்த டைமண்ட் சாப்டதுல பைத்தியம் ஆயிடுச்சு அடி வர வெயிட்டா இருக்கு எப்படி வர போகிறார் எம்ஜிஆர் இவ்ளோ போலீஸ தாண்டி எனக்கு வந்தாயா தெரியல பாத்துட்டு இருக்கேன் போலீஸ் அலர்ட் ஆறாங்க அவர் வரத நோட் பண்ணிட்டாங்க போல இருக்கு மைதியா இருங்கப்பா நான் வந்து ஒரு வர ஐயோ கரெக்ட் வர என்ன பாயிண்ட் பண்ணு ஏ அந்த பில்டிங் மேல இருக்காரு பாரு அவர்தான் நினைக்கிறேன் அந்த பில்டிங் மேல ஒருத்தர் இல்ல இல்ல அது ஏதோ போலீஸ் ஆபீசர் இது மிலிட்டரி ஆளுன்னு நினைக்கிறேன் பில்டிங் உள்ள வர ஒரே வழி ரூஃப் வழியா தான் ஹெலிகாப்டர் தான் போஷர் யோ பீரங்க வச்சு ஏன் மேக்கறாங்க வெளிய போவாதீங்க இன்ன மூணு நாலு பீரங்க நிக்குது எம்ஜிஆர் வராரு ஆமோஸ் தேவை நம்மளுக்கு இல்லையே போலீஸ் என்ன எங்க அலர்ட்டா ரெடியா இருக்காங்க ஆனா யாரும் இல்ல அங்க டிஸ்டர்பன்ஸ் எதுமே எனக்கு தெரியல கராச்சி பொறுமையா 30 என்ன சொல்லுங்க 1 2 3 எதையா ரிச்சி 4 அடிக்க வேண்டியதான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு கொஞ்சம் ஸ்லோ மரவாசலுக்கு வியூ 6 7 கது தொடர்ந்து வி 7 எப்படி வந்து அம்மா பாத்து பாதி நான் சரி பொறுமையா நல்லாவே இல்லைங்கயா நல்லாவே இல்லைங்க பைக் 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 ஓடு உள்ள பாக்கலாம் உள்ள வந்து கதவு லாக் பண்றேன் கதவு லாக் பண்ணுங்க தயவு செய்து சம
கையில சுட்டாங்க ஐயோ கிரியா இப்போ நான் வந்துட்டேன் யாரு யாருக்கு என்ன வேணும் எனக்கு எஸ்எம்சி ஆமோஸ் வேணும் ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இங்க வாங்க ஒரு அஞ்சு ஹாஸ்டேஜ் இப்ப ரிலீஸ் பண்ணோம் சரியா சரி ஓகே இங்க வாங்க அந்த அஞ்சு பேர் எங்க கிட்ட வந்து கன் கொடுங்க எங்கிட்ட வந்து கன் கொடுங்க கன் கொடுத்தாச்சு நீங்க ஏய் சைலன்ஸ் 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 ஏய் என்னயா சொல்றாங்க இப்படி லாக் பண்ணுங்க கதவை அந்த டோர் உடைஞ்சிச்சு அந்த டோர் உடைஞ்சிச்சு வந்து அந்த டோர் தாக்கு பிடிக்கல விடுங்க விடுங்க லாக் பண்ணுங்க இப்போ லாக் பண்ணுங்க இப்போ லாக் பண்ணுங்க டோர் ஓகே நைஸ் 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 ஐயோ கதவு உடைஞ்சிச்சு ஏய் என்ன நடக்குது ஒண்ணுல எம்ஜிஆர் உள்ள வந்துட்டாரு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கறாங்க பில்டிங்க ஒரே நிமிஷம் அவங்க ரேடியோல ஜாயின் பண்ணி ஏதாவது பேசு சரி நான் பேசுறேன் பேசுறேன் அது கேமோ இல்ல என்ன சொல்றீங்க சார் என்ன சார் அது ஷூட் அவுட் நடக்குது அங்க என்ன சார் நடக்குது அங்க ஒருத்தர் பைக் எடுத்து உள்ள வந்துட்டு இருக்காரு கவர் ஃபட் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க தான சார் ஆமா கொடுக்க வேணாம் அப்படினு சொன்னீங்க சோ அதனால எங்க ஆள் வந்து உள்ள ஆமா கொடுக்கறாரு நீங்க அவரை ஷூட் பண்ணும்போது நாங்க திருப்பி ஷூட் பண்ணோம் வேற எதுமே இல்ல சார் டிமாண்ட்ஸ்ல எதுமே இந்த மாதிரி வெளிய இருந்து வருவாங்க நீங்க சொல்லவே இல்லையே சார் அது நாங்க டிமாண்ட்ஸ்னா உங்ககிட்ட பேசி வருவோம் சார் இது நாங்களே எடுக்கிற முடிவு சார் இப்போ நாங்க உங்ககிட்ட சொல்லியா சார் இந்த சிட்டி ஹால டேக் ஓவர் பண்ணோம் அந்த மாதிரி தான் சார் இதுவும் ஹாஸ்டேஜ் உங்க கையில இருக்குன்னா நினைச்ச நேரத்துல நினைச்சது பண்ணலாம்னு இருக்கீங்களா சார் சார் நாங்க தான் சார் டிமாண்ட்ஸ் கேக்குறவங்க ஓகேயா சோ சைல ஒண்ணு இல்ல இப்போ நீங்க நம்பறதுக்காக அஞ்சு ஹாஸ்டேஜஸ் நான் உள்ள அனுப்புறேன் சரியா ஓகேயா இப்போ அந்த அஞ்சு ஹாஸ்டேஜஸ் வருவாங்க நீங்க அவங்களை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் சரியா சரி அந்த அஞ்சு பேர் இங்க வாங்க மாஸ்க் கைட்டுங்க ஹாஸ்டேஜஸ் மட்டும் மாஸ்க் கைட்டுங்க சொல்லிடுங்க ரேடியோல சொல்லிட்டீங்க ஃப்ரண்ட்ல எனக்கு முன்னாடி வர சொல்லுங்க டக்குன்னு வர சொல்லுங்க ஹாஸ்டேஜஸ் எங்கிட்ட வாங்க டக்குனு வாங்க ரேடியோல வர சொல்ல சரினா சரினா நீயும் இது பண்ணிடு நீங்க சொன்ன ஐட்டத்தலாம் நான் கொண்டு வந்துட்டேன் சூப்பர் பாராசூட்ஸ் இருக்கா ஓகே அது மிச்சம் உங்களுக்கு தேவைப்படும் இவங்க ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவோம் போலீஸ் கிட்ட ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள இன்னொருத்தர் எங்க இன்னொருத்தர் காணுமே யாரு பிளாக் வந்தாச்சு செலினா இங்க இருக்கா ஏய் மாஸ்க் கேட்டு சீக்கிரம் வா சரி ஓகே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க வயித்துல தான் டைமண்ட்ஸ் இருக்கு சரியா ஏய் யாரையா இது கொஞ்சம் தள்ளியா யார் அது ஹெல்மெட் போட்டுருக்கு ஹெல்மெட்டை கேட்டுங்க சரி ஓகே சரி கேளுங்க ஓகே நீங்க போய் இன்டர்கேட் பண்ணுவாங்க எதுவும் சொல்லாதீங்க உங்களை செக் பண்ணுவாங்க போலீஸ் ஸோ உங்க கையில டைமண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அந்த டைம்ல சரியா ஸோ உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க செலினா நீ என்ன பண்ண பேக்கப் பிளானுக்கு நீ தான் என்ன ஹெல்ப் பண்ணும் ஃபுல்லா சரியா நீயும் பைக்கர்ஸ் டீமும் தான் என்ன ஹெல்ப் பண்ணும் ஸோ நீ அதுக்கு உண்டான வேலைக்கு ரெடியாரு உனக்கு எந்த ரேடியோ வரணும்னு தெரியும் சரியா அந்த ரேடியோல வந்து உனக்கு நான் நியூஸ் தரேன் இந்த ரேடியோல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த ரேடியோக்குவான்னு அதுக்கப்புறம் நீ அந்த ரேடியோக்குள்ள வந்தா போறோம் மீதி நாலு பேர் என்ன பண்ணுங்கன்னா நம்ம 113 டிஸ்கஷன் தெரியும்ல எங்க போனோன்னு நீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க நீங்க நாலு பேரும் அந்த இடத்துக்கு போயிடுங்க சரியா சோ உங்க கையில தான் டைமஸ் நீங்க வெளில போயிட்டு நீங்க கிளியர் அப்படின்னு எங்களுக்கு ரேடியோல சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் எங்க எஸ்கேப் பிளான வந்து நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரியா சோ உங்க வயித்துல டைமண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப கான்சியஸா இருக்காதீங்க அதை நம்ம ஈஸியாவே வெளில எடுத்துடலாம் பயப்படலாம் பயப்படாத ஒண்ணும் இல்ல நார்மலா போலீஸ் கேட்பாங்க நாங்க பயந்துட்டோம் நீ பயப்படுறதே நல்லதுதான் சரியா உள்ள ஹாஸ்டேஜஸ் ரொம்ப பயமுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்க நீங்க சரியா உள்ள போட்டு கேப்சூல் பிரியாம இருக்கணுமே கேப்சூல்லாம் ஒன்னும் ஆகாதியா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சரியா நீங்க நான் சொன்ன லொகேஷனுக்கு மட்டும் போங்க சரினா என் ஆர்டருக்கு நீ வெயிட் பண்ணு சரியா ஓகே ஃபைன் பாத்ரூம் வந்துனா போயும்போது கீழ ஏதாவது வச்சிட்டு போ தப்பித்தவரி கூட டைமண்ட்ஸ் வந்து சிக்கிட கூடாது நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா டைமண்ட்ஸும் ஜெயில தான் இருக்கும் சரியா ஃபுல்லா போயிட்டு வந்துருவீங்க சரி ஓகே ஃபைன் ஸ்லோவா நீங்க வந்து அஞ்சு பேரும் வாக் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரண்ட் டோர் வழியா போங்க சரினா கைய தூக்கிட்டு நீங்க வாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க கைய தூக்கிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரினா போங்க 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 அப்படியே போங்க போலீஸோட சேனல் பேரு கோஸ்ட் கேமர் ஸ்டுடியோ போலீஸ் என்ன பண்றாங்கன்றத பாக்கணும்னா கோஸ்ட் கேமர் ஸ்டுடியோ அப்படின்னு சேனல் இருக்கும் அவர் வந்து பிரையன் ஓகானர் அவரோட சேனல் அதுதான் சோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியும் ஒரு ஷார்ட் கொடுங்க ஃபாஸ்டா ஓடட்டும் ஒரு ஷார்ட் கொடுங்க ஃபாஸ்டா ஓடுங்க ஆ ஓகே இனஃப் இனஃப் இனஃப்
enough enough சரி enough இங்க என்ன பொருள் வேணும் யார் இருக்கு சரி ஒரே நிமிஷம் ஓ போலீஸ் ரெடி சார் கேக்குதா பிரான் சார் உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி அங்க ஹாஸ்டேஜ் நான் அனுப்பி இருக்கேன் சோ இதுக்கு அப்புறம் எந்த ப்ரீச் அட்டம்ஸ் அந்த மாதிரி எதுமே நடக்க கூடாது ஓகேயா நீங்க நான் சொன்ன பேச்ச கேட்டிங்கனா கண்டிப்பா வந்து மிச்ச எல்லாரையும் நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஓகேயா ட்ரை பண்றோம் சார் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே டைமண்ட் சேஃப் ஆயிடுச்சு ஆசம் ஆசம் அருமையான பிளான் சரி ஓகே சூப்பர் இப்போ பச்சகிளி நீ போய் பச்சகிளி கிட்ட ஒரு ரெண்டு பேரஸ் கொடுத்துருங்க அது ஜானி ஆ ஜானி 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 சொல்லுங்க சார் பிளான் உங்க வீட்ல தான் ப்ளம்பிங் வர்க் ஏதான் இருந்தா அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு வந்துச்சா ஆமா மிஸ்டர் ராம்ஜி யார் சரி பச்சகிரி யார் ஹாஸ்டேஜ் பாக்குறங்களோ யார் ஹாஸ்டேஜ் பாக்கு ஓகே ஆ வந்துருச்சு வந்துருச்சு சரி இப்போ நான் சொல்றது கேளுங்க பிளான் பி ஓகேயா பிளான் பி ஆக்டிவேட் ஒரே நிமிஷம் பிளான் பி ஆக்டிவேட் இப்போ பச்சகிரி நீ போய் ஹாஸ்டேஜஸ் டேக் ஓவர் பண்ணு உனக்கு என்ன பண்ணனும் தெரியும் சரியா சரியா இப்போ அங்க யார் இருக்கங்களோ அவங்களை கீழ வர சொல்லிடுங்க நீங்க மட்டும் ஹாஸ்டேஜ் பாத்துக்கோங்க வேற யாரும் ஹாஸ்டேஜ் பார்க்க கூடாது சரியா Now is the master plan guys. சரி பைனாகுலர்ஸ் யாருக்கு வேணும்? ரேடியோல நான் பேசலை இப்போ. எனக்கு 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 ஒன்னு. ஆர்பிஜி அம்மோ. சரி பாராசூட் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு ரெண்டு கொடுத்துறோம் பாருங்க. எனக்கும் ரெண்டு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுத்துறேன். சூப்பர் எம் சார் நீங்க வரலனா ஐயோ ஆமோஸ் இது அதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். எங்கிட்ட கொடுங்க தல. பரவாயில்லை விடுங்க. வந்துடல. அதுக்கு தான நம்ம இருக்குதே. சூப்பர். ரேடியோ மாத்தியாச்சு ப்ரோ ரேடியோ மாத்தியாச்சு பைனாகுலர்ஸ் தேங்க் யூ பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு டான் 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 அந்த மாதிரி Black Dress எடி நேட் லெவல் எம்ஜிஆர் ஆனா இந்த என்ட்ரி அவங்க எதிரே பாத்துக்க மாட்டாங்க என்னடா திடீர்னு வந்து கிளம்பி பைக்ல வரானடா அப்படி கேச்சுவாங்க பைக்கிங்க பைக்கிங் ஆனா எப்படியா பைக் மேல எடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளுது ஸ்பெஷல் பைக் எப்படி இருக்கு சேஃப்டி பண்ணியாச்சு சரி நீங்க ரேடியோ 77 வந்திருங்க சரியா ஆ அதுல தான் இருக்கேன் ஓகே ஓகே நைஸ் வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க பச்சகிளி அவனோட மேஜிக்க பண்ணுவான் நம்ம கட் செக்ஷன் எல்லாம் எப்படி நமக்கு தாங்குதா தாங்குது இந்த டோர் என்னன்னு தெரியல ஷூட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர உடைச்சிட்டாங்க சோ அதனால தான் இந்த இடத்த கார்ட் பண்றதா இருக்கு இப்போ சரி விடுங்க நல்லதான் ட்ரை பண்ண முடியுமா யாராவது இந்த டோரை க்ளோஸ் பண்ண வந்து அக்கால அது நல்லா முடியல மூட பா ட்ரை பண்ணுங்க ஓகே 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 ஃபைன் ஃபைன் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டு யார் யாது யார் வெல்ல ஓடுனது யார் அது கோலர் நான் இல்ல நீ தான தெரியுது அந்த பைக்க கொண்டு வந்து குறுகால நிறுத்துங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது சூப்பர் நல்ல ஐடியா சூப்பர் எங்க இருக்கு அந்த பைக் பைக் எங்க இருக்கு சரி எடுத்துட்டு வர இரு சரி எடுத்துட்டு வா சரி எம்ஜிஆர் பின்னாடி நாலு கார்ஸ் நிக்குது ஓகேயா எஸ்கேப் ஆறதுக்கு ஓகே பட் அதுக்கும் மேல சில பிளான்ஸ் வந்து போட்டுருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் சொன்னாரா ஏகே பேசிட்டோம் பேசிட்டோம் சரி ஓகே ஸோ அதுக்கு வந்து நம்ம பச்சைக்கிளி ஏதாவது பண்ணாதான் உண்டு அண்ட் ஆல்சோ ஹாஸ்டேஜஸ் யாரையும் இன்ஜூர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேஃபாக எஸ்கேப் ஆகிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா இப்போ டைமண்ட்ஸும் வந்து சேஃப் ஆகிடுச்சு ஹாஸ்டேஜ் செக் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் மேலே வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஏய் கீழே இருங்க யா சில பேர் நான் இருக்கேன் ஆ பைக்கை குறுக்க போட்டு நில்லுங்க சரி இன்னொரு டீமை நீங்கள் தான் லீட் எடுத்துக்கணும் சரியா விளையாடுறது பைக்க ஷூட் பண்ணாங்கன்னா பெட்ரோல் டேங்க் வெடிச்சு உள்ளுக்குள்ள நீங்க எல்லாம் டேமேஜ் ஆறீங்க அத கொஞ்சம் எங்கயுமே கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைங்க இல்ல இல்ல இப்ப பைக் வச்சு தான் இப்ப டோரை பிளாக் பண்ணிருக்கோம் இப்போ அதுக்கு தான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன பண்ண போறீங்க பைக் வச்சு பிளாக் பண்ண போறீங்களா ஆமா அந்த டோர் வந்து உடைஞ்சு போச்சு வாசல் டோர் சோ அந்த பைக்க வச்சு தான் அங்க வந்து அந்த டோரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம்
சரி بلاக் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் கிராஸ் ஆன் எடுத்துங்க அந்த பைக்க பைக் வந்து சரியான இடத்துல கிராஸ் ஆன் எடுத்துங்க டோர் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அத கிராஸ் ஆன் எடுத்துட்டு அப்படி வச்சிருங்க நீங்க பைக்க அம்மா அங்க பாருங்க வண்டி எல்லாம் ஓ நம்ம ஹாஸ்டல்ஸ் செக் பண்றங்களா ஓகே ஆமாமா செக்கிங் போயிட்டு இருக்கு இதுல பாருங்க பைனா கிளாஸ்ல சரிங்க பைனா கூலர் பைனா கூலர் பைனாகுலர் பைனாகுலர் கிளாரிட்டி மொபைல் தான் கிளாரிட்டியா இருக்கு காட்டியா பைனாகுலர் உள்ள அந்த கிறிஸ்டல் கிளியரா தெரியுது என்ன நடக்குது இங்க செலினா பைந்து பைந்து ஏதோ பேசிட்டு இருக்கா அவளோ ரொம்ப இன்டகிரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் செலினா அதுக்கு அப்புறம் அந்த ரைட் சைடு பால் பாயசத்தை வந்து இன்டர்வியூ பண்றாங்க இன்டர்வியூவா இன்டர்வியூ கேட்பாங்கல இன்டர்வியூ பண்றாங்களா ஆமா 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 போலீஸ் காலைக்கு ஆள் எடுக்க போறாங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஐயோ அனுப்பி வைங்க அவங்கள எப்படியாவது அனுப்பி வைங்க ஹாஸ்பிடல்ல எல்லாம் பாதுகாப்பு போட்டுருக்காங்க ஹாஸ்பிடல் மேல எல்லாம் இருக்காங்க போலீஸ் அதுதான் என்ன பண்றன்னு தெரியல சாப்பர்ஸ் இருக்காங்க கிட்ட சரியா ஐயோ செலினாக்கு ரொம்ப வயிறு கலக்குது போலயே போய்டுவாங்க போலயே செலினாவா ஆமா உழுதுடா செலினா ஐயோ டைமண்ட் சாப்டால அது அது ஏதான் ரியாக்ட் ஆயிருக்கு இல்ல 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 எழுந்துடா 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 ஹலோ 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 அட்டு புழுக்க கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜானசன்ஸ் சார் கான் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன் ஓகே ஐ அம் மேக்கிங் தி பிளான் ஓகே சரி எங்கட்ட இன்னும் கொஞ்சம் ஆமோஸ் இருக்கு யாருக்கு வேணும் கொடுங்க கொடுங்க இங்க வாங்க என்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுங்க கேக்குதா அவங்க ரெண்டு எனக்கு ஒரு நாலு கொடுங்க பயமா இருக்கே இங்க ஆர்பிஜி ஆமோஸ் தான் அது நல்லது ஆர்பிஜி ஆமோஸ் தான் மெயினா தேவை ஆமா அவங்க டெபிட் வேற என்ன சுத்தி சுத்தி வராது அது கிடைக்கல வேற ஏதாவது அதே மாதிரி ஐயோ நம்ம ரேடியோல பார்க்கறோனா அவங்க நம்மள பார்க்கறாங்கயா கண்ணு பாய் நம்மள பாயிண்ட் பண்றாங்க இங்க அவங்களுக்கு எல்லாம் பக்கவா தெரியுது ஓ அப்படியா என்ன சரி நான் என்ன கேட்டாங்க இதான் கேட்டாங்களா எல்லா டீடைல்ஸ்லாம் கேட்டாங்க எதுக்கு கொடுக்கல ஓகே இப்போ உங்களை விட்டுருவாங்களா மாட்டாங்களா இப்போ உங்களை விட்டுருவாங்களா மாட்டாங்களா தெரியல நான் பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க அத நாங்க பாத்துட்டு இருக்கோம் இங்க பைனாகுலர்ஸ்ல சரிடா தெரியுது தெரியுது நீ கீழ விழுந்ததையும் பார்த்தோம் நீ பயந்து பேசுறது பேசுறத பத்தி உங்களுக்கு கேட்ற போது பாத்து சரி விஸ்பர்ல போட்டுக்கோ எதுக்கும் அங்க மேனாமணிக்கு உட்கார்ந்துருச்சு தரையிலேயே என்னன்னு தெரியல அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல பிளாக்லாம் எங்க பிளாக்லாம் எங்க வச்சு இன்டர்கேட் பண்றாங்க பிளாக்க காண இரு பாக்குறேன் விண்டோ கிட்ட பார்த்தேன் இல்லங்க யூ வில் டிரா ஃபயர்ஸ் யூ வில் டிரா ஷார்ட் சர்க்யூட் கொஞ்சம் பாத்துறீங்க புல்லட் ப்ரூஃப் தான் இருந்தாலும் எவ்வளவு தாங்கும்னு தெரியாது சரி ஓகே 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 பாத்துக்கலாம் இல்ல புல்லட்ஸ் தாங்கிடும் இந்த டாங்கர்ஸ்ல சுத்தாங்கனா தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் சரி ஓகே ஃபயர் பண்றாங்க பாத்து ஃபயர் பண்றாங்க பாத்து பாத்து யார் ஃபயர் பண்றது போலீஸ் போலீஸ் ஓ இங்க ஃபயர் பண்றாங்களா ஓ ஓ நிக்காதீங்க விண்டோல நிக்காது ஸ்னைப்பர் ஷாட்ஸ் ஒரே நிமிஷம் நான் போலீஸ் ரேடியோ போயிட்டு வரேன் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா வெளிய EMS கூட்டவே வந்திருக்கு ஓ வெப்பன்ஸ் இது வெச்சிருக்காங்க என்ன மாதிரி வெப்பன்ஸ் வெச்சிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உங்களை ப்ரீச் பண்ணி காப்பாத்த முடியும் பாத்து பாத்து மொத்தம் ஒரு ஏகே போலீஸ் ரேடியோ டாப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க ஏகே போலீஸ் ரேடியோ டாப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க பண்ணிட்டு இருப்பார் வேணுமா சரி ஓகே பச்சை கிளி ட்ரைட்டரா துரோகம் பண்றானா பச்சை கிளி ஏன் சொல்றீங்க யோ பச்சை கிளி நம்மாலேயா துரோகம்லாம் பண்ண மாட்டேன் பச்சை கிளி என்றும் நம்மால் துரோகம் பண்ண மாட்டான் என்ன பண்றாங்கன்னு தெரியல சரி டாப் ஃப்ளோர் போலாமா டாப் ஃப்ளோர் போலாமா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் டேக்கன் கேர் தானே பச்சைக்கிளி பார்த்துட்டு இருக்கார்ல இங்க சைடுல நாலு கார் இருக்கு பின்னாடி நீங்க கெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸ்கிரிப்ட கெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை
ஹலோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயம் நடக்கும் ஹலோ உங்க பேர் என்ன பச்சார போலீஸ் கிட்ட பேசுறாரா வாய்ப்பே இல்ல எப்படி பேசுவோம் போலீஸ் எல்லாம் பேச முடியாது உங்க பேர் யார் யார் கேக்குறீங்க எம்ஜி சொல்லுங்க எம்ஜி நான் தான் நீங்களா ஓகே ஓகே இங்க வாங்க அது என்ன நாலு கார் நிக்கி பின்னாடி பின்னாடி அதான் நம்ம கெட்டவே கார்ஸ் ஓகே அதானே ரெண்டு கிளம்பிடுச்சே ரெண்டு கிளம்பிடுச்சா எப்படி கிளம்புது இதோ ரெண்டு தான் இருக்கு பாருங்க ஓ ரெண்டே கார் தான் இருக்கா ஒரே நிமிஷம் ஃபோன் பண்றேன் நாச்சி ஒரே நிமிஷம் ஃபோன் பண்றேன் அனானிமஸ் கால் போடுறேன் யோ நாலு கார் வேணும் யா யா ரெண்டு கார் தான் இருக்கு பாத்தீங்களா ஜெனரலியா நாலு கார் வேணும்யா டோன்ட் ஸ்பாயில் தி ஆர்பி யார் இது ஆர்பிஜியோட ஆமோஸ்லாம் வந்துருச்சா ஆமோஸ்லாம் வந்துருச்சுல குண்டு இல்லையாமே குண்டு இல்லையா விருந்து பாக்கியாச்சு இவனுக்கு பயம் பிடிச்சிட்டு போயிடலாம் விருந்து பாக்கியா சரி அப்ப பயம் காட்டுறதுக்காக வெளில வைப்போம் வேற ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது சரியா பச்சைக்கிளி எல்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டான் ஐயோ நீங்க சொல்றதெல்லாம் திருப்பி இப்ப நான் வந்து போல்டாரா டைரக்டா பச்சைக்கிளி கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பான் இது நாய்சேகர் நாய்சேகருக்கு சினாரியோல தெரியாத விஷயத்த பத்தி கேட்க கூடாது பேசவும் கூடாது என்னத்த பண்றது எனக்கு அதான் புரியல எது ஷாருக் கான் இருக்கீங்களா ஆ சொல்லுயா ஷாருக் கான் ஐ டிட் இட் ஷாருக் கான் பண்ணியாச்சா பண்ணிட்டே ஷாருக் கான் சூப்பர் 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 என்ன பண்ணீங்க ஷாருக் கான் சொல்வார் அத ஷாருக் என்ன ஷாருக் கான் சிரிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல சரி அப்ப இனிமேல் என் பேர் பிகே பிகே வா சரி ஓகே அவர் ஏகே நீங்க பிகே வா பிரவீன் குமாரா நீங்க இல்ல பிரேம் குமார் நீங்க ஒரு ஆக்டர் பேரா தான் வைக்கணும் நாங்க அக்ரிமென்ட் போட்டுறோம் அதுக்குள்ள சரி ஓகே பச்சை கிளி என்ன பண்ணான்றத சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க அவன வந்து ஹாஸ்டேஜஸ் கூட நல்லவ மாதிரி நடிக்க சொல்லிட்டேன் ஓகே இதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட் ஆஃப் தி ஆக்சன் சரியா சோ இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸாக்டா இங்க வந்து சாப்பர்ஸ் வந்து இறக்குவாங்க இந்த ஃப்ளோர்ல அந்த கனெக்டிங் கேப் இருக்குல்ல பின்னாடி பில்டிங்ல இந்த ரூம்ல வந்து இறக்குவாங்க சாப்பர சோ நம்ம கிளம்ப போறது கார்ல இல்ல நம்ம சாப்பர்ல போறோம் சூப்பர் சோ ஸ்வாட் டீம்ஸ் வந்து சாப்பர இங்க இறக்குவாங்க ஸ்வாட் டீம் வந்து கிளியர் பண்றது ஒரு டிமாண்டா சொல்றோம் சோ அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஆஃப் தி பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் சரியா நான் இல்ல நான் ஹாஸ்டேஜஸ் பக்கத்துல இருந்து கொஞ்சம் சவுண்ட் கேக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் ஷாருக் கான் என்ன சுடாதீங்க சுடாதீங்க நான் கத்துறேன் ஆ நீங்க கத்துங்க அந்த சத்தம் நான் அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கேன் ஆ சரி வா வா அந்த பக்கத்து ரூமுக்கு நாங்களும் வரோம் பக்கத்து ரூமுக்கு வரோம் கேக்குதா ரேடியோல பேசாதீங்க கேக்குதா கேக்குதா கேக்குது நீங்க சேஃபா ஹாஸ்பிடல் கிளம்பிட்ட வண்டி கிளம்பிடுச்சு சூப்பர் ஓகே ஃபைன் அப்ப டைமண்ட் சேஃப் நீங்க சேஃபா இருந்தீங்கனா டைமண்ட் சேஃப் அவ்வளவுதான் நான் வெல்ல இருக்கேன் சார் கான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வெல்ல இருக்கேன் கை கிட்ட கலம்பிடுச்சு சரி ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் இங்க வாங்க இதான் கை கிட்ட இருக்கறதா நானும் சார் கான் இந்த ரூம்ல இந்த ரூம்ல வாணா அதுக்கு ஆப்போசிட் ரூம் வாங்க அது ஆப்போசிட் ரூம் வாங்க ஓகேயா இப்போ நீ ஒரே நிமிஷம் இப்போ நீ கத்த ஆரம்பிக்கலாம் நான் பிஸ்டல் பிஸ்டல் எங்க இருக்கு அத பிஸ்டல் எடுத்துக்கறேன்
பிஸ்டல் ஷவுட்ல ஷவுட்ல வச்சிருக்கேன் ஓகேயா ஐயோ ஷாருக் கான் ப்ளீஸ் ஷாருக் கான் ஷாருக் கான் என்ன எதும் பண்ணிராங்க எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு தைரியமா உனக்கு பச்சைக்கிளி உன்னை நம்பிதான் இந்த மிஷின்ல எடுத்தேன் சரியா இப்படி எனக்கு துரோகம் பண்ண எதிரே பாக்கல என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கு ஷாருக் கான் ப்ளீஸ் ஷாருக் கான் என்ன பொண்ணு பொண்ணு இருந்தாலும் சரி பண்ணு இருந்தாலும் சரி ப்ளீஸ் ஷாருக் கான் இப்படி பண்ணாதீங்க ஷாருக் யார் இந்த பக்கத்துல தள்ளி போயா நான் தான் தளபதி ப்ளீஸ் வேலா ப்ளீஸ் எது பண்ணிராங்க ப்ளீஸ் ஒரே நிமிஷம் என்னன்னு தெரியல சுட மாட்டேங்குது இந்த கண்ணு இல்ல நான் சுட்டறேன் பிஸ்டல் எடு பிஸ்டல் எடுங்க பிஸ்டல் எடுங்க இவனை க்ளீனா முடிச்சிரலாம் பிஸ்டல் எடுங்க பிஸ்டல் எடுங்க சுடுங்க சுடு 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 நோ மை காட் மாட்டிரவி வாண்டா ஓ பை ப்ளீஸ் சுட்றாதீங்க இல்ல அப்பா ஓ வா நான் உன்ன அப்படி நம்புறேன் ரொம்ப நம்புறேன் இவனை சும்மா கொல்லாதீங்க ஆ வலிக்குது ப்ளீஸ் இவனை சும்மா கொல்லாதீங்க ஆ ஆ ஆ ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா கால்ல சும்மா சும்மா பயப்படுத்துற முடியல என்னால வலிக்குது ஓ காட் ஏய் அந்த கம்பலாம் எடுக்காதே இவ்வளவு சொல்லிருக்கேன் நான் 1 HP ல இருக்கேன் சுற்று சுற்றுங்க பச்சகிளி சாரி பச்சகிளி நீங்க ஷூட் பண்ணு அவன் செத்துட்டானான்னு தெரியல தப்பிச்சிட போறான் இன்னும் ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்க தள்ளிக்கு வா அங்க எங்க குண்டுலமா என்ன வேணாயா யார் யா இவன் சரி ஓகே ஓகே நீ கிளம்பலாம் வாங்க 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 இங்க டாக்டர் எங்க ஜான் விக் யாரு வெளில வாங்க அடுத்த லிஸ்டா ஜான் விக் டாக்டர் வெளிய வாங்க சொல்லுங்க எங்கிட்ட வாங்க சொல்லுங்க இங்க வாங்க தனியா வாங்க எது சார் நீங்க மேனேஜர் சார் போறாரு ஹலோ மேடம் இங்க டெட்ல வரீங்க சொல்லுங்க சார் உங்க பேர் ஷாருக் கான் நினைக்கிறேன் ஷாருக் கான் சரி என்ன நினைச்சிட்டீங்க நீங்க கிண்டலா போச்சா என்ன நினைச்சா கிண்டல அப்படினா நான் எதுவும் பண்ணலையே சார் நீங்க சொல்ற மாதிரி எப்படி பாருங்க சார் நேத்து நைட்ல இருந்து எப்படி எப்படி பச்சகிளி கிட்ட நீங்க வந்து ரேடியோல இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா பச்சகிளிய பிளாக்மெயில் பண்ணுவீங்களா பச்சகிளி யாரு சார் பச்சகிளி ரேடியோ பச்சைக்கிளி எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யாராவது ரெண்டு பேர் இருந்தா எவ்வளவு பெரிய கூட எனக்கு சரி வாங்க இங்க வாங்க தனியா வாங்க மாஸ்க கேட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் மாஸ்க கேட்டுங்க மாஸ்க கேட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் மாஸ்க கேட்டுங்க அந்த மசில் வர்க் ஆகல சார் இங்க நான் டாக்டர் வருது அப்படி என்னைய பண்ணார் அப்படி உதவி ஓ நீங்க டாக்டரா சாப்பாடு கொடுக்கல சரி ஜான் விக் சார் ஜான் விக் நீங்க என்ன நினைச்சீங்க ரேடியோ கொடுத்துட்டு நீங்க வந்து பச்சைக்கிளி இப்போ நீங்க வந்து எந்த பச்சைக்கிளிய வந்து சார் அவருக்கு ஏதோ ஆகல சார் போலீஸ் நம்பிட்டு விட்டு போயிடுங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ரேடியோ சைலன்ஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ஒன்னும் பண்ண மாட்டேன் எங்க விட்டுருங்க அப்படியே சரி ஓகே பச்சைக்கிளிய கொண்டுவாங்க பச்சைக்கிளிய ஆமா சார் என்ன சார் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு கருப்பாடு பச்சைக்கிளி பச்சைக்கிளிய நாங்க கொண்டுட்டோம் மதிப்பு இருக்குல சார் உயிருக்கு எங்க சார் மதிப்பு அத நீங்க யோசிச்சிருக்கணுமே சார் அவரை நீங்க வந்து போலீஸ்ட்ட பேச வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சீங்களா சார் நீங்க வேற வழி தெரியல சார் எங்களுக்குள்ளே இருக்கிற கருப்பாடு எங்களால ஒத்துக்க முடியாது நாங்க கொண்டுட்டோம் அவ்வளவுதான் சிம்பிள் சார் உயிர் எடுக்க உரிமை சரி இதுக்காக நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் ஓகேயா ஒண்ணு இப்போ டாக்டர் எனக்கு வந்து ஹெல்த் கம்மியா இருக்கு என்ன ஒரு நிமிஷம் ட்ரீட் பண்ணுங்க எனக்கு ஃபுல் ஹெல்த் வேணும் இப்போ ஓகே சார் பண்ணிடலாம் சார் எதுக்கு நீங்க பச்சைக்கிளிய யூஸ் பண்ணீங்க அத சொல்லுங்க சார் انا நான் இப்ப பண்றேன் ஆனா அடுத்து உயிர் நீங்க எடுக்க மாட்டீங்க என்ன உத்தரவாதம் இருக்கு பண்ணி விடுங்க உங்களுக்கு உயிரோட நீங்க வெல்ல போணுமா வேணாமா சார் நாங்க நம்புறது நீங்க எப்படி எங்கள நம்பணும் நீங்க எதுக்கு எங்கள நம்பணும்ன்றேன் நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன் சைலண்டா இருந்தீங்கனா உங்களை ரெண்டு நாளுக்கு விட்டுருவேன் அப்படிங்கற ஒரு வாக்கு கொடுத்தானா நீங்க என்ன பண்ணீங்க பச்சைக்கிளிய வச்சு ரேடியோல வந்து உள்ள ஸ்வாட் டீம் உள்ள பார்சின் பண்றதுக்கு ஆர்டர் வேற கொடுத்திருக்கீங்க நீங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க நடக்காது சரி ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் ஆச்சா சார் ரிவைவ் ஆயிடுச்சு சரி இப்போ நான் என்ன பண்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் ரேடியோ தரேன்
போலீஸ் ரேடியோல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ரேடியோ 80 தானே போலீஸோட ஜாயின் பண்ணீங்க ஆமா ம் அந்த ரேடியோல ஃபோன் பண்ணி இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பச்சை கிளிய கொன்ன நியூஸ் இல்ல அவர் உண்மையிலேயே இறந்தாரா கன்சர்ட் கேட்டதா இல்லையா சார் பாடி டிஸ்போஸ் பண்ணியாச்சா டிஸ்போஸ் பண்ணியா பாடியா ஓகே ஃபைன் சரி ஓகே ஃபைன் எரிச்சிருங்க முடிஞ்சா சரியா ஆனா சத்தியமா நல்லது இல்ல சார் ஒரு துளி கூட நல்லது இல்ல எனக்கு வர வழி தெரியல சார் நீங்க அது அவர் கொன்ன பழி வந்து எங்களுக்கு வராது சார் ஆக்சுவலா அது யாருக்கு வரணும்னா உங்க ரெண்டு பேருக்கும் தான் வரணும் ரெண்டு பேத்துக்கு தான் வரணும் ஆமா கரெக்ட் சார் இன்னும் விட்டுருங்க சார் மூணு வாரம் அட 1000 தான விடுற மாதிரியா நீங்க ஒரு வேலைய பண்ணீங்க இப்போ ம் சரி ஓகே மாட்டு சார் ஒரே 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 இது பண்ணாதீங்க ரேடியோ ஜாயின் பண்ணீங்க இந்த உங்களுக்கு ரேடியோ தர இருக்கு நீ மாட்டுனா மட்டனு நீ சிக்கி கிட்ட சிக்கனு ஓகேயா ரேடியோ ஜாயின் பண்ணுங்க போலீஸ் ரேடியோ பிடி ரேடியோ ஹவ் காப்பி சொல்லுங்கக்கா பச்சக்கிளி அவங்க கொண்டாங்க சார் இப்போ எந்த எப்படி 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 கொண்டு எப்படி சுத்தாரு தெரியல அவருக்கு எப்படி விஷயம் போச்சுன்னு தெரியல அவங்க கொண்டாங்க சார் அவரை நீங்க இப்ப எந்த ரேடியோ எப்படி பேசிட்டு இருக்கீங்க சார் கேக்குதா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ராபருக்கு தெரிஞ்சிருச்சு சார் எங்க ஆளா இருந்தாலும் பரவாயில்லை சார் ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கு தெரியுது சார் அந்த உயிரை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அவன் வந்து எங்க கூட பேங்க் ராபரியில இருந்திருக்கான் எல்லாமே பண்ணான் பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் அவன் எங்களுக்கு துரோகம் சார் அவன நம்பி ஒரு குடும்பம் எங்க சார் குடும்பம் அவன் லவ் தான் சார் பண்றான் அவனுக்கு குடும்பம் எல்லாம் இல்ல சார் ஏன் சார் அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்களா என்ன இருந்தா எங்களுக்கு என்ன சார் கவலை அப்படி இருக்கிறவன் வந்து எப்படி சார் இந்த மாதிரி வேலையை பண்ணுவான் எங்க கூட வந்து ஒரு ஹெய்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா எங்களை வந்து மாட்டி விடுறான் எல்லா சைட்லயும் பட் அவன் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணான் அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியல சார் அவர் எதுவுமே சொல்லல சார் அவர் வந்து அவரை காப்பாத்துங்கிற மட்டும்தான் வந்து வச்சிருந்தார தவிர அவர் வேற எதுவுமே சொல்லல அது நான் எப்படி சார் உங்களை நம்புறது எங்களால எங்க டீம்மேட் வந்து ஒரு ரேடியோவை கொடுத்து உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜ் அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணவங்களை நாங்க கொண்டுடுவோம் இதுக்கு மேலயும் எந்த இழப்பும் நடக்க கூடாதுன்னா நாங்க சொன்ன பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும் சரியா மீதி எல்லா ஹாஸ்டேஜஸும் எங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்காங்க சோ திங்க் அண்ட் டூ இட் என்ன என்ன ஜான்விக் சொல்லுங்க ஆபீசருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார் ரேடியோ வாங்கிட்டாங்க சார் ஜான்விக் கேக்குதா எகர் ஜான்விக் ஓகே அவங்க ரேடியோ புடிங்க வச்சிட்டாங்க போல அதுக்குள்ள யார் புடிங்க வச்சது ரேடியோவை சரி ஓகே சார் உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணனும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்க சைடுல இருந்து எந்த ஆக்சனும் நீங்க எடுக்க கூடாது சரியா இனிமேல் எந்த ஒரு உயிரும் போக கூடாது மிஸ்டர் கான் போனது எங்க உயிர் சார் எங்களுக்கு தான் சார் இழப்பு நாங்க ஹாஸ்டேஜஸ் யாரையுமே தொடலையே சார் சார் இருந்தாலும் அவரும் ஒரு சிவிலியன் தானே இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண யாரா இருந்தாலும் நாங்க வந்து சும்மா விட மாட்டோம் சார் சரியா சோ உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கனெக்ட் பண்றேன் சரியா நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பணும் பின்னாடி என்னது ரெண்டே கார் தான் இருக்கு நாங்க நாலு கார் கேட்டோமே இல்ல சார் நாலு கார் தான் நாங்க இது பண்ணிருந்தோம் அது ரெண்டு எங்களுக்கு இன்னும் ரெண்டு கார் வந்தானோ சார் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் அதுதான் அதுல மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா ஹாஸ்டேஜஸ் இழந்துருவீங்க அதை நான் சொல்லிடுறேன் சரியா சரி நாங்க திருப்பி அரேஞ்ச் பண்றோம் சார் திருப்பி அரேஞ்ச் பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா ஸ்வாட் டீம் வந்துருச்சு ஓகே ஸ்வாட் டீம் வந்துருச்சு ரெண்டு சாப்பர் இருக்கா ரெண்டு சாப்பர் இருக்கா ஒண்ணா ரெண்டா ஒன்னு தான் தெரியுது எனக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்குல ம் ஓகே ஸ்வாட் டீம் வந்துட்டாங்க ஹைட் அவுட்ல இருக்காங்க சரியா நம்ம பின்னாடி பக்கம் கார் எடுக்க போகும்போது நம்மள பார்ஜின் பண்ணிடுவாங்க சரியா சரி ஓகே சாப்பர்ஸ் வந்துருச்சு நான் தான் போலீஸ்க்கு தெரியாது ஹைஸ்ட் பண்றது நாய் சேகர்னு தெரியாது யாரோ ஷாருக் கான் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க சேகர் சொல்லுங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க ஆபீசர் மிலிட்டரி இருக்கீங்களா சொல்லுங்க சொல்லுங்க இருக்கும் இது சேகர் ஏம்பா எனக்கே வாப்பா கேக்குதா ம் கேக்குது ரேடியோ ரேடியோ ம் சொல்லுங்க ரேடியோல ரேடியோ வந்துட்டே நம்ம ரேடியோ வந்துட்டே எம்ஜிஆர் அப்புறம் நம்ம கானு அலை சேகர் தலை தளபதி பாத்தீங்கன்னா மேல ரெண்டு சாப்பர் நிக்குது பார்த்தோம் 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 இப்பதான் பார்த்தோம் ஒன்றும் இல்லை பிளான் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு
இப்போ அவங்கள வந்து ரெண்டு கார் எக்ஸ்ட்ரா கார் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் நம்ம கார் வழியாக தான் எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு, சரியா? பட் ஆக்சுவலாக நம்ம எஸ்கேப் ஆக போகிறது சாப்பரில், ஓகேயா? இதுதான் வந்து நம்ம ஃபைனல் விஷயம், நம்ம கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், ஓகேயா? சொல்லுங்க சொல்லுங்க. இது மேல இருக்க ஸ்வாட் டீம்ஸ் ரிட்ரீட் பண்ண சொல்லிட்டீங்களா? ரிட்ரீட் ஸ்வாட் டீம்ஸா? இல்ல, இன்னும் சொல்லல, இனிமே தான் சொல்லுவோம், சரியா? மீதி ரெண்டு கார் வரட்டும், ஓகேயா? கார் வந்தது ப்ரூஃப் வந்து யாராவது போய் பாத்துருங்க. ஒன்ஸ் அந்த ப்ரூஃப் நாலு கார் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். அங்க ஸ்வாட் டீம்ஸ் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ணோம் அப்படின்றலாம், சரியா? போலீஸ ரொம்ப அலைய விடாத, பகசிக்காத, மாட்டினா கஞ்சி காய்ச்சிருவாங்க. மாட்டினா தானே, மாட்டினா பாத்துக்கலாம். யானைக்கும் அடிச்சு இருக்கும் சேகர், பாத்து பாத்துக்கோ. இந்த சேகர் எவ்வளவு இடத்துல நீங்க பாத்திருக்கீங்க? போலீஸ்ட மாட்டிருக்கானா? வாய்ப்பே இல்லை. எனக்கு முக்கியம் என்னோட பிரசிடென்ட் கேண்டிடேட், பிரசிடென்ட்ஷிப், சரியா? அதுக்காக நான் வந்து என்ன வேணா பண்ணுவேன். இவ்வளவு பண்ணியாச்சு, இந்த மாட்டுறது வாய்ப்பே இல்லை, சரியா? எனக்கு என்னமோ இது சரியா படல, பாத்துக்கோ. ம், சரி, ஓகே. ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கீங்களா? ஓகே, இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண தருணம் வந்துருச்சு. நீங்க இன்னும் ஒரு 10 minutes உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவோம். நீங்க ஃப்ரீயா போயிடலாம். மாஸ்க் போடாதவங்க ஜாலியா மாஸ்க போட்டுக்கோங்க, ஓகேயா? மாஸ்க வந்து போட்டுக்கோங்க, ஹாப்பியா? யார் அது மாஸ்க் இல்லாம மாஸ்க போடியா? மாஸ்க போடுவியா? சரி, ஓகே. நம்ம ஆளுங்க எல்லாரும் இங்கே வாங்க. உள்ள பில்டிங்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்டேஜஸ் இருக்கட்டும். ஹாஸ்டேஜ் ரூம் வெளில வாங்க, ஹாஸ்டேஜ் ரூம் வெளில வாங்க. அங்கேருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஸோ ஹாஸ்டேஜ் ரூம் வெளில வாங்க. 6 பேர் இருக்கணும்ல நம்ம, எம்ஜிஆரையும் சேர்த்து. ஆமாம் ஆமாம், எம்ஜிஆர் எங்கே இருக்கீங்க? எம்ஜிஆர், சரி, கேட்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, இவனை பார்க்கல. இங்கே யார் இருக்கா? வேற யார்? எம்ஜிஆர் காணுமே, 5 பேர் தான் இருக்கும் பாக்கி. நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். செலினா சேனல் பேர் வந்து ஓமேஷ் வைடி ப்ரோ, ஓமேஷ் வைடி, ஓமேஷ், OMESHYT. சோ இப்போதான் மெயின் பார்ட் ஆஃப் தி பிளான். அவர் பின்னாடி கார்ஸ் இருக்கா செக் பண்ண போய் கார் நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, எம்ஜிஆர் ரேடியோல இருக்கீங்களா இல்லையா? அவங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆ, ரேடியோல தான் இருக்கே, சொல்லுங்க. அந்த ஹாஸ்டல் செக் ரூம் வெல்ல வாங்குங்க. நாங்க அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு அத வெயிட் பண்றோம். இதுக்கப்புறம் ரேடியோவில் பேசுறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கலாம், பில்டிங்கில் இருக்கிற வரைக்கும். ஏன்னா இங்கே இதே ஃப்ரீக்வன்சியில் இருக்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சரி, ஓகே. தலை தளபதி என் கூட வருவாங்க, சரியா? ஓகே, தலை தளபதி என் கூட வருவாங்க ஒரு இதில், ஓகேயா? பட் ஆனால் நாங்கள் வந்து ஹாஸ்டேஜை வெளில அனுப்பிட்டு தான் வரும். எம்ஜிஆர் நீங்கள் தான் இதில் லீட் எடுத்துக்கணும், சரியா? உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜானி சென்ஸும் டாம் க்ரூஸ் இவரும் சிவாஜியும் அவங்க கூட இருப்பாங்க, சரியா? ஓகே, எங்கே போகணும்? எங்கே போகணும்னா வந்து இப்படி கேக்குறீங்க, கார் எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியும், பல்லிட்டோல அந்த. சரி, நீங்க அங்க போயிடுங்க, சரியா? நம்ம ரெண்டு பேர், நம்ம மூணு பேர் என்ன பண்றோம்னா ஹாஸ்டேஜஸ் ஹேண்டில் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸ் நம்ம மூணு பேர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சொன்னோடனே நீங்க கிளம்புங்க. ஆமா, சாப்பர்ஸ் வந்து போலீஸ் கையில மாட்டக்கூடாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது மாட்டிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். சாப்பர்ஸ் வந்து சீல அபண்டன் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, சோ அது எல்லாமே வாஷ் ஆஃப் ஆயிடும், நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே. சோ அங்கிருந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து நீங்க போன ஒரு 1 minute நாங்களும் இங்க இருந்து கிளம்பிடுவோம், சரியா? ஓகே, சரி, ஓகே, ஃபைன், டன், கிளியரா? இதுதான் டீம். நான் கிளம்புங்க, டீம் ஏ கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளம்பணும், சரியா? வழி எங்களுக்கு போறதுக்கு, போறதுக்கு எப்படின்னா வந்து பேக் சைடு வந்து ஒரு ஏணி இருக்கும், தெரியும்ல உங்களுக்கு? அந்த ஏணி வழியா ஏறினீங்கன்னா ஒரு சாப்பரை நீங்க எடுத்துடலாம். ஒரு சாப்பர் எடுத்துட்டு நீங்க போங்க, இன்னொரு சாப்பர் எடுத்துட்டு நாங்க வரோம், சரியா? ஓகே, ஓகே சார், அப்ப கிளம்பறோம். ஓகே, ஃபைன், நான் அது வந்து கால் அவுட்ஸ் கொடுக்கறேன், சரியா? நான் போலீஸ் கிட்ட பேசிட்டு வரேன், ஓகேயா? சரி, நாலு கார் வந்துருச்சா மேல, செக் பண்ணீங்களா? சிவாஜிங்க வாங்க. இல்ல, அத பாத்துறேன், ரெண்டு தான் இருந்துச்சு. சரி, ஓகே. சிவாஜி எங்க இருக்கீங்க? அந்த படிக்கட்டுல ஏறறது நீங்களா? நீங்க இப்ப கிளம்பாதீங்க, அந்த டோர் அன்லாக் பண்ணனும். சிவாஜி கிட்ட தான் கீஸ் இருக்கு, ஓகேயா? அன்லாக் பண்ணியே வைங்க. வந்துருச்சா நாலு காரு? ம், எங்க நிக்குது பாருங்க. ஐயன் போலீஸ்காரங்க இருக்கு, போலீஸ்கார கலப்ப சொல்லு. ஆ, போ சொல்லிடுறேன். நாலு கார் வந்துருச்சு, ஓகே, ரெடியா? போலீஸ் ரேடியோக்கு நான் போயிட்டு வரேன். கைஸ் பீ ரெடி, இதுதான் நம்ம ஃபைனல். இங்க மட்டும் நம்ம தப்பு பண்ணிட கூடாது, சரியா? ஓகே, ஓகே சார், ஓகே, ஓகே.
சிவாஜி எங்க இருக்கீங்க சிவாஜி பாராசூட் இருக்கா சிவாஜி சிவாஜி நான் இல்லையா பிளாக் டிரஸ் தான்யா சிவாஜி பிளாக் டிரஸ் தான்யா சிவாஜி அம்மா கூப்பிட்டு இருக்கே சிவாஜி பேரை மறந்துட்டீங்களோ ரேடியோல பேசாதீங்க உங்க டீம் கூட பேசறது உங்க டீம் கூட பேசிக்கோங்க இதுக்கு அப்புறம் சரியா ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா மட்டும் நான் ரேடியோல கம்யூனிகேட் பண்ணுவேன் சரியா சிவாஜி எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க சொல்லுங்க 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 எம்ஜிஆர் கிட்ட வாங்கிக்கோங்க பேரை हेलो ऑफिसर கேக்குதா ऑफिसर கேக்குதா ऑफिसर ऑफिसर ब्रायन அவங்க 81 க்கு போயிட்டாங்க 81 ஆ ஆமா ஓகே ஏகே மெசேஜ் அனுப்பிந்தாரு கேக்குதா கான் கேக்குது ஷாருக் ஸோ ஆஃபீஸர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணுது இப்போ ஏன்னா பட் ஆனால் சில விஷயம் பண்ணிடணும் எங்கள் பேக் சைட் பில்டிங்கை சுற்றி நிறையா ஸ்வாட் டீம்ஸ்லாம் ஹைட் பண்ணுறத நாங்கள் பார்த்துட்டோம் அவங்கள அங்கேருந்து கிளம்ப சொல்கிறீங்களா ஓகே அது ஒன்று அவங்க ஒன்ஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்னு எங்கள் பசங்க நியூஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி நாலு கார்ஸ் சொல்லியிருந்தேன் தெரியுமா ஆமாம் அந்த கார்ஸ் பக்கத்தில் ஒரு போலீஸ் கார் இருக்கு அந்த போலீஸ்காரையும் அங்கேயும் வெக்கேட் பண்ண சொல்லுங்க யாருமே எங்களை சேஸ் பண்ணக்கூடாது அந்த காரில் சரியா யா ஷூர் ஓகேயா ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்று அந்த ஸ்வாட் டீம் அங்கேயிருந்து கிளியர் ஆகணும் ஓகே ஓகேயா ஸ்வாட் டீம் கிளியர் ஆகிட்டாங்களான்னு நான் பார்ப்பேன் பார்த்துட்டு அந்த பின்னாடி போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அந்த காரை கிளம்ப சொல்லுங்க அவரை ஓகே முடிச்சு இந்த ரேடியோக்கு வாங்க கிளியர் ஆன ரெண்டு விஷயமும் கிளியர் ஆனோட எனக்கு சொல்லுங்க ஏ மேல மேல போய் தெரியாம சுத்தேன் நான் தெரியாம சுத்தேன் அது போன் யூஸ் பண்ணும் போது இது வந்துருச்சு ஒன்னும் இல்ல நான் சொல்றது கேளுங்க எம்ஜிஆர் நீங்க வந்து மேல போய் அந்த கார்ஸ் எடுத்துட்டாங்களான்னு ஒரு செக் பண்ணுங்க ஓகே இந்த போலீஸ்கார கிளியர் பண்ணிட்டாங்க ஓகேயா ஓகே பண்ணிட்டாங்க சரி மேல வந்து ஸ்வாட் டீம் எல்லாம் இறங்கி கிளம்பிட்டாங்களான்னு செக் பண்ணுங்க யாரும் இல்லையான்னு கொஞ்சம் அந்த ஜன்னல் வழியா பாருங்க ஜன்னல் வழியா மீதி மூணு பேர் தல தளபதி என் கூட வந்து கீழே ஹாஸ்டேஜஸ் பார்க்க வாங்க கன் கன்ஸ் 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 டாக்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க ஏற்கனவே உங்க மேல அங்க ஓகே ஹாஸ்டேஜஸ் ஹாஸ்டேஜஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க சார் சொல்லுங்க சார் என்ன ஃபாலோ பண்ணுங்க சார் விட்டுருங்க சார் என்ன ஃபாலோ பண்ணுங்க சொன்னதை கேட்டா நீங்க யாரும் சாக மாட்டீங்க ஒருமே ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க இங்க ஸ்டாப் பண்ணுங்க ஒரே நிமிஷம் நான் மாஸ்க் ஓகே நாங்க ஹெல்மெட் போட்டுக்குறோம் நீங்க ஹெல்மெட் இல்லாம இருப்பீங்க ஓகேயா ஓகே சார் வாங்க கீழே வாங்க கீழே எப்படி போலாம் எப்படி போலாம் ஓகே ஓகே சாரி கீழே வாங்க கீழே வாங்க கேக்குதா ஆபீசர் நான் பைக் குடிச்சிட்டேன் ரேடியோல கேக்குதா ஆபீசர் ஒண்ணு இல்ல கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க கொஞ்சம் பின்னாடியே நில்லுங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் பின்னாடி நில்லுங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் பின்னாடி நில்லுங்க எங்க பின்னாடி நில்லுங்க டோர் கிட்ட வராதீங்க கை தூக்கி நில்லுங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கை தூக்கி நில்லுங்க என்ன பைக் இது சைலண்டா இருங்க ஹாஸ்டேஜஸ் யாரும் பேசாதீங்க சொன்னத கேட்டிங்கனா நீங்க கிளம்பலாம் ஓகே சார் ஓகே சார் சார் விட்டுருங்க சார் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் சைலண்டா இருந்தீங்கனா மாஸ்க் போடுங்க நீங்க ஜான் வீக் என்ன மாஸ்க் இல்லாம இருக்கீங்க மாஸ்க் போடவேணாம்னு சொன்னாரு சார் அந்த மாட்டு ரவி இப்போ மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்க போட்டேன் சார் போட்டேன் சார் விட்டுருங்க என்னோ ஃப்ராட் யார் பேசுனது இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க பேசுனது யார் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க யார் பேசுனது ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க வா முன்னாடி வாங்க இவர்தானே கான் கேக்குதா இவர்தானே பேசுனது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பிரையன் சார் சார் சைலண்டா இருக்க சொன்ன பேச்ச கேட்டீங்கன்னா சைலண்டா இருங்க சரியா
ஆபீசர் பிராண்ட் நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி இந்த ஆபீசர் வந்து அங்க இருந்து அப்ரோ பத்தியாச்சு ஓகே நாங்க அதையும் பார்த்தோம் எங்களோட ஸ்வாட் டீம்ஸியும் வந்து பார்த்தோம் ஃபால் பேக் பண்ணியாச்சு ஓகே ஸ்வாட் டீம் ஃபால் பேக் ஆயிட்டாங்களா பிகே சொன்ன டிமாண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு ஒரே நிமிஷம் பிகே கிளியர் பண்ணிட்டாங்களா செக் பண்ணீங்களா ஸ்வாட் டீம் சார் பிகே கிளியர் பண்ணிட்டாங்களா ஸ்வாட் டீம் சார் கிளியர் பண்ணிட்டாங்க பாத்துட்டீங்களா ஓகே சரி டீம் ஏ நீங்க வந்து ரிட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேயா உங்க டீமை கூப்பிட்டு நீங்க ரேடியோல சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க சரியா சரி ஓகே ஆபீசர் சொல்லுங்க இப்போ நாங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றோம் ஓகேயா நாங்க இன் ரிட்டர்ன் என்ன கேக்குறோம்னா உங்களோட வார் கிரைம்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்டாக்டா தான் இருக்கு ஒரிஜினல் காப்பி எல்லாமே அங்க தான் இருக்கு சரியா சோ நீங்க ப்ரீச் பண்ற அவசியமே இல்ல ஓகேயா சோ நாங்களும் இப்போ ஹாஸ்டேஜஸ் எவ்வளவு பேர் மீதி பேர் அந்த 5 பேர் 9 பேரையும் நாங்க ரிலீஸ் பண்றோம் சரியா ஓகே 10 பேர் ஆஸ்திரி 10 பேரையும் நாங்க ரிலீஸ் பண்றோம் இப்போ ஓகேயா 10 ஹாஸ்டேஜஸ்ஸையும் இப்போ நாங்க ரிலீஸ் பண்றோம் நீங்க உங்க வழியில போயிடுங்க நாங்க எங்க வழியில போயிடுறோம் சரியா ஓகே சார் ஓகே அவ்வளவுதான் சரியா ஹாஸ்டேஜஸ் வந்து வெளில வர ஆரம்பிச்சோனே நீங்க அவங்களை வந்து செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேயா யா ஷூர் ஷூர் சார் ஓகே அண்ட் இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ இதோட நான் வந்து இந்த ரேடியோவில் இருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஹாவ் என்ஜாய் யுவர் டே லவ் யூ ஸோ மச் யா தேங்க் யூ சந்தானம் கேக்குதா டி ஷாருக் கான் கேக்குதா சந்தானமா கேக்குது சொல்லுங்க ஒரே டைம் எடுக்கலமா சாப்பர் ஒரே ஒரு ஷாருக் கான் அப்டேட் பண்ணிருக்கேன் ஒரே டைம்ல சாப்பர் எடுக்கலமா டைமிங் ஏன் ஒரே சமயத்துல எடுக்கறாரு அப்படியா ஷூரா ஆமா ஏகே ப்ரோ சொன்னாரு நாங்க ஹோல்ட் பண்ணிட்டோம் மேல ஆளுங்க இருக்கலாம் சோ ஒரே சமயத்துல எடுத்து கிளம்புங்க அப்பதான் அட்லீஸ்ட் எந்த சாப்பர் உங்களுக்கு ஃபயர் பண்றது தெரியாது அதுக்கு தான் சொல்றேன் தனித்தனியா போனீங்கனா இட் பி சிட்டிங் டக்ஸ் சரி ஓகே சரி ஓகே யாரும் திரும்பி பார்க்க கூடாது சரியா சாப்பர் சாப்பர் விட்டு யாரும் வரவேணாம்னு சொல்லுங்க வரவேணாம்னு சொல்லுங்க சாப்பர் விட்டு நான் உங்க எல்லாரையும் கேமரால பாத்துட்டு தான் இருக்கேன் ஸ்டே நியர் தி சாப்பர் இந்த பக்கம் வந்தீங்கனா எனி ஸ்னைப்பர் கேன் டேக் யூ அவுட் சரி ஓகே சாப்பர் கிட்டயே இருங்க நீங்க நான் ஹாஸ்டேஜஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் ஓகே ஹாஸ்டேஜஸ் யாரும் திருப்பி பார்க்க கூடாது சரியா ஓகே சார் ஃப்ரண்ட்ல போங்க ஃப்ரண்ட்ல போங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல போங்க சாப்பர் டோர் கிட்ட போய் நில்லுங்க டோர் கிட்ட போய் நில்லுங்க டோர் கிட்ட போய் நில்லுங்க போகாதீங்க வெளிய போகாதீங்க சீக்கிரம் கிளம்புங்க गाइस இடத்த சரி ஓகே ஓகே கிளம்புங்க 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 வாங்க பை சார் டீம் பி வெக்கேட் வாங்க வெளிய வாங்க நம்ம எஸ்கேப் ஆற டைம் வந்துருச்சு ஷூட் பண்றாங்க லாஸ்ட் பண்றாங்க தெரியும் தெரியும் பண்ண தான் செய்வாங்க வாங்க சீக்கிரம் போயிடலாம் வாங்க வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க மேல வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க பேக் எக்ஸிட் வழியா வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க டோர் ஓபன்ல தான இருக்கு பின்னாடி டீம் ஏ டீம் ஏ சாப்பர்ல இருங்க டீம் பி நாங்க இங்க சாப்பர்ல ஏற போறோம் வாங்க யா சாப்பர்ல இருங்க வந்து வாங்க வாங்க அந்த சாப்பர் இந்த சாப்பர் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குயிக் 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 சீக்கிரமா சீக்கிரமா தல தலவே சீக்கிரமா வாங்க இம்பார்ட்டன்ட்ல சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாரும் மேல மேல ஒரு டீம் வந்தியா கேளுங்க 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 கேளுடா ஹலோ ஸ்டேஜர் ஸ்டேஜரா ஸ்டேஜர் இல்ல இல்ல மார்க் பண்ணுங்க லொகேஷன் மார்க் பண்ணுங்க ஷூட் பண்றாங்க கிளம்புங்க கிளம்புங்க ரேடியோ நான் சேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ கமா கைஸ் 1081 பீப்புள் வாட்சிங் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட் என்ன கிளியர் 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 பின்னாடி சேஸ் பண்றாங்க பாருங்க இப்போதைக்கு எங்களுக்கு யாரும் ஐ சைட்ல இல்ல நாங்க போயிட்டு இருக்கோம் அங்க சேஃபா தான் இருக்கும் ஓகே ஓகே பாராசூட் எக்யூப் பண்ணிக்கோங்க பாராசூட் எக்யூப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க
வந்துரும் 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 சீட்பெல்ட் போடலனா கூட பிரச்சனை இல்ல ப்ரோ சாப்பர்ல எப்படி சாப்பர் இடிச்சா எல்லாரும் செத்துருவாங்க ப்ரோ பாராசூட் வர்க்கா இல்லனா தண்ணியில குதிச்சிருங்க சேவ் ஆயிடுவீங்க சரியா கைஸ் கைஸ் சேஃப் எங்க ஜம்ப் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க நாங்க ஆளுங்க வந்து பண்ணுவோம் நான் கார்ஸ் தெரியும்ல அந்த பலிட்டோ அந்த போட் கராஜ் அந்த சைடு வந்து கார் வச்சிருங்க கார் கொண்டு வந்துருங்க வெச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இல்ல இல்ல கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் சரி ஓகே ஓகே 3018 கஸ்டமா போ ஈஸியா போயிடலாம் ஈஸியா போயிடலாம் லொகேஷன் எங்க 3018 3018 நானே வர பாக்குறேன் ஓகே सीट बेल्ट போட்டம் bro सीट बेल्ट போட்டம் ஜம்ப் பண்ணாத ஜம்ப் பண்ணாத ஜம்ப் பண்ணாத நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண கடல்ல போய் விழணும் நம்மளோட சாப்பர் மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ம் ரிமூவ் பண்ணும்போது ஜம்ப் 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 சார் பண்ணி எங்க போறோம் இதனால தண்ணி கிட்ட வந்து ஜம்ப் பண்ணுங்க வந்தவே நாங்க லைட் பண்ணிட்டு வந்துட்டோம் நான் இங்க லைட்டா இங்க தண்ணில குதிச்சிட்டேன் யாராவது இது பண்ணுங்க காப்பாத்துவாங்க அங்க பிரஷர் அதிகமா இருக்கும் பாத்து பிரஷர் அதிகமா இருக்கு நான் ஃபெயிண்ட் ஆயிட்டே இருக்கேன் ஃபெயிண்ட் ஆயிட்டே இருக்கேன் தண்ணி கடியில முழுந்து போயிட்டே இருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் அதோட இன்னொரு அடி நான் பாரிஷூட் இருந்து இன்னொரு பாரிஷூட் வச்சு தப்பிச்சேன் ஒண்ணு இல்ல ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ காப்பாத்திடுவாங்க ப்ரோ ஜிஎஸ்ஆர் வாஷ் ஆஃப் ஆயிட்டு இருக்கு எனக்கு ஜிஎஸ்ஆர் இப்ப ஷூட் பண்ணதெல்லாம் வாஷ் ஆஃப் ஆயிட்டு இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல வேற சுரோபன் என்னயா சொல்றீங்க சேகர் கலவாங்க ஓ யாரா போங்க யாரு அந்த லொகேஷனுக்கு போய் தூக்கிடுங்க போங்க யாராச்சி ஸ்கூபா சோ ஸ்கூபா கியர் ஒன்னு வாங்குங்க பக்கத்துல இது இருக்கு பாருங்க சிரிக்கலங்களே அநியாயம் பண்றீங்க எங்க இருக்கான் சேகர் எங்க இருக்கான் சேகர் வந்து ரொம்ப டீப் சீல இருக்காரு அவரு எனக்கு லைட்டா அடிபட்டுச்சு எது கிறுக்கல ஐயோ அந்த வரதுல நீங்க தான் போய் கூட்டி வரணும் ஏகே சீக்கிரம் எனக்கு லைட்டா அடிபட்டுச்சு கேங்க நாலு காரி ரெடியா இருங்க ஆமா இல்ல இல்ல गाइस ரிவைவ் பண்ணுங்க ரிவைவ் ஆயிடுங்க காப்பாத்தி வரேன் எப்படியாச்சும் அவனை அவனை இருக்க மட்டும் சொல்லுங்க நான் காப்பாத்த போ காப்பாத்தி வர இருங்க ஏங்க இறங்க வர மறக்காம தலைபதி ஜி பாதி காடி போட்டுருக்கான் மணி ஹைஸ் பார்ட் 2 வேணுமா உங்களுக்கு இருங்க காப்பாத்துறோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் குயிக்கே சிவாஜிக்கு ஏதாவது காப்பாற்ற முடியுங்களா காப்பாத்திட்டாங்கடா
காப்பாத்திட்டானுங்கயா. உடம்புல தண்ணி போயிருக்கு, அந்த தண்ணியை மட்டும் ரிமூவ் பண்ணா சரியாயிடும். Prima gaming நல்லா இருக்கேன்டா முதன், how are you? Thank you so much for the 100. Oh no. ஒரு சீக்கிரம் இடத்தை காலி. Thanks. வண்டியை பட்டுங்க. எவன்டா அவன் பாராசூட்ல ஓட்டைய போட்டது? என்ன சாப்பாரு? போலீஸ் சாப்பிடும். பண்றோம் இங்க ஃபாஸ்டா ஓட முடியல, மண்ணுல ஃபாஸ்டா ஓட முடியல. ஒரு பென்ஸ் எடுத்துட்டு கிளம்புறேன். இங்க இன்னொரு இந்த ரெண்டு பென்ஸ் இருக்கு, வாங்க சீக்கிரம் வாங்க. பச்சை இது ஜானி சிம்சன் சிவாஜி கிளம்பிட்டோம். என் கார்ல ஏறுங்க, தல தளபதி என் கார்ல ஏறுங்க. இந்த என்கிட்ட ஒரு கார் இருக்கு, இதை நான் ஓட்டு வந்துடுறேன். அப்படி என் கார்ல ஏறுங்க நான் சொல்றத கேளுங்க. என் கார்ல ஏறுங்க. முடிஞ்சாலும் ஸ்லோவாக ஓட்டிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப்பர் எங்கே சேஸ் பண்ணுது? ஆமாயா, மேடம் சாப்பர் பாக்குதியா? சத்தமே கேட்காம வருதியா? என்னையா சாப்பர் இது? எங்க வருது? சீட் பெல்ட் போட்டேன் ப்ரோ, சீட் பெல்ட் போட்டேன். எது? சரி ஓகே, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க சரியா. தல தளபதி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் பேசுறேன், ரேடியோல பேசாதீங்க. நீங்க என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, பட் நீங்க எந்த விதத்திலயும் மாட்டக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன் சரியா. ஸோ நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, என்னை விட்டு போறேனேன்னு யோசிக்காதீங்க. பட் நீங்க இந்த டைம் போக வேண்டியது அவசியம் தான் சரியா. என்ன காரியாது? ஓகே, உனக்கு பிடிச்ச கார் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரியா, DB11 ஆஸ்டன் மார்டின். இந்த கார் எடுத்துட்டு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க அந்த சைட் போயிடுங்க சரியா. அந்த கார் எடுத்துட்டு நீங்க ஆப்போசிட் சைட் போயிடுங்க. போலீஸ் என்ன மட்டும் தான் சேஸ் பண்ணுவாங்க, உங்களை சேஸ் பண்ண மாட்டாங்க. எங்க போகணும்னு உங்களுக்கே தெரியும் சரியா. ஓகே சார். ஃபாஸ்ட் இன்டிஎஸ் பக்கல மாதிரி இருக்கு சைக்கிள். அப்படியே அப்படியே பிரிஞ்சு 6 மாதிரி இருக்கு. சாரி, நான் இப்ப போய் தான் ஆனும். சோ நீங்க வந்து கிளம்புங்க, டிரஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்க அப்படியே ஆப்போசிட் சைடுல போயிடுங்க. என் பின்னாடி சேஸ் பண்ணீங்கனா போலீஸ் சேஸ் பண்ணும். மேல சாப்பர் வந்து ஓகே ஷாருக்கான் சவுண்ட் கேக்குது. ஷாருக்கான் சாப்பர் சவுண்ட் கேக்குதா? சரி ஓகே நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க நான் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த எக்ஸிட் ஆயிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். செலினா இருக்கியா ரேடியோல? செலினா ரேடியோல இருக்கியா? செலினா என்ன பண்ணுங்க தண்ணில போனீங்களா? இதுவா இருக்கும். போகாது. சரி, அப்ப ட்ரெஸ் ஷாப்ல தான் மாத்தணும் நினைக்கிறேன். ஆ சொல்லுங்க. டனல் கூட தான் இருக்கேன் நானும். இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க, ஏகே வந்து கால் அவுட்ஸ் கொடுப்பாரு. போலீஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் சரியா. நீங்க எல்லாரும் ஆப்போசிட் சைடு போயிடுங்க, பின்னாடி பக்கம் போயிடுங்க ஓகேயா. P/remove mask வரல, அந்த கமாண்ட் வரல.
சீக்கிரம் போயிடணுமே போலீஸ். தெரியனா கேக்குதா? ஆ சொல்லு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த ரேடியோ வந்துருவேன் சரியா? கரெக்ட்டா எவ்வளவு டைம் கொஞ்சம் சொல்லு. இன்னொரு எக்ஸாக்ட்டா வந்து சொல்றேனா 10 மினிட்ஸ். நாங்க ஏகேவோட கால் அவுட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க டனல் கடில. ஓகே சரி. அந்த ரேடியோல டாப் ஆன உடனே எனக்கு கேன் ஒரு மெசேஜ் வந்துருது. மெசேஜ் நான் டாப் பண்றேன். பஞ்சர் ஐடோ பஞ்சர் ஐடோ. சரி ஓகே ஃபைன் 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 ஃபைன். ஒரே ஒரு கேன் ஒரு மெசேஜ். ஓகே சரி ஓகே. டேய் அட்டா உனக்காக தான் வண்டி பிடிச்சிருக்கா? என்ன அடிங்க மாஸ்க் வரைய கழிட்டு தான் பாப்போம். ஒரே நிமிஷம் நான் மண்டே கழிட்டு வந்துடும். அதுக்குள்ள ஒரே நிமிஷம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளம்பிடலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இவங்க சொல்றது. இதுக்கப்புறம் வந்து பிளான்ட் அரிப்பியா எதுவும் நடக்காது ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் சேஸு அது இது பல விஷயம் நடக்கும். இதுக்கப்புறம் இது வந்து எண்ட் ஆஃப் த ஹீஸ்ட் சரியா? bro op cj beniel thank you so much for the 40 rupees bro. thank you so much beniel. thank you so much for super chat பண்ணதுக்கு ரொம்ப sorry. I am really sorry. okay yeah. pd coming fast fast ah ayyo tunnel கிட்ட இருக்கங்கள. ஒரே நிமிஷம் இதுக்கு அப்புறம் நம்ம தான் பிரசிடென்ட் நாய்சேகர் அப்படின்னு எல்லாருக்கும் கூப்பிடணும் ஊருக்குள்ள சரியா? எப்படி கூப்பிடணும் பிரசிடென்ட் நாய்சேகர்னு கூப்பிடணும். சோமா கூப்பிட்டா எங்களுக்கு வந்து பிடிக்காது. திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ்ட். சிஜி பெனியல் அவரோட சூப்பர் சார் படிச்சிட்டா ஐ டிட் ரீட் ஹிஸ். ட்ரெஸ் மாத்தணும். நானும் ட்ரெஸ் மாத்தணும். ஐயோ இந்த வண்டியில யாரையா இந்த வண்டியை இவ்வளவு பக்கத்துல வச்சது? எடுத்துட்டு போங்க இந்த வண்டியா. நான் போலீஸ் அந்த சாப்பிடறதே அவங்க லைஃப் முடிச்சுப்பாங்க. Shit! Shit! மாஸ்க் கட்டணுமே, ட்ரெஸ் மாத்தணுமே. ஹெல்மெட்டை கட்டிட்டேன், மாஸ்கை கட்டிட்டேன். இவங்க ட்ரெஸ் ஷாப் பண்ணுமே தானே பக்கத்தில் ஏதோ இருக்கு. டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றணும்.
டக்குனு போய் ட்ரெஸ் மாற்றணும். ஓ ஷிட் 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 டூ ஃபிஃப்டி சீரீஸில் ட்ரெஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த சீரீஸ்க்கு வரணும் நாங்கள். ஆ சீக்கிரம் 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 ஹலோ சேகர் எங்க இருக்க? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். ஓகே டக்குனு மாத்திடுறேன். ஸ்டே பண்ண, உன்னை சுத்தி நிறைய போலீஸ் நடமாட்டம் இருக்கு. ஸ்டே இன்சைட் த ஷாப். ஓகே ஓகே ஷூர் ஷூர் ஷூர். சரியா கிளியரா ஹீட் குறையிற வரைக்கும் உள்ளே இரு. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திடு. ஓகே ஓகே ஓகே. என்னடா அது டீ ஷர்ட் கரெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது. சேகர் கார் எங்க வச்சிருக்க? நான் அதை கிளியர் பண்ண வாசலே தான் வச்சிருக்கேன் தெரியாம. பேக் சைடு வச்சிருவா? மேப்ல எங்க லொகேஷன்ல? லொகேஷன்லயா? ஒரே நிமிஷம். கார் கிளம்பு 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 கார்ல ஏறி சட்டில கிளம்பு கிளம்பு. வெளிய போலீஸ் வந்துருச்சு கிளம்பு. நீயா சொல்றீங்க? ஆமா ஆமா நீ வந்து கதவு கிட்ட சும்மா நின்னு பாரு. கார் சட்டுன்னு எடுத்து கிளம்பி போயிட்டே அங்க இருந்து போ. வந்துருச்சா பாரு. ஏகே செலினாக்கு மட்டும் போன் பண்ணி பல்லிட்ட போய் கராஜ் வர சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேன் நான் சொல்லி பாத்துட்டியா? வெளியே போலீஸ் இருக்காங்க இல்லையா? செக் பண்ணிட்டியா? செக் பண்றாங்க. ஐயோ இங்க எப்போ யாரு போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? வாய்ப்பே இல்லையா? கான்செப்ட் பண்ணி டிரைவ் பண்ண டிரைவ் பண்ணுங்க. If I'm
சீட் பெல்ட் போட்டோம் bro. கார் வர டேமேஜ். இந்த வண்டி ஆஃப் ரோட் தாங்க மாட்டேங்குது, ஆஃப் ரோடும் போக முடியாது. இடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா டீமா வர வைக்கிறாங்க. ஓகே 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 நான் பலிட்ட வந்துருவேன் எப்படி ஆச்சுன்னு சரியா. ஃபியூல் 64 இருக்கு. செலினா பலிட்டோ வந்துரு செலினா. நாங்க ஆல்மோஸ்ட் ஓகே ஓகே நான் வந்துட்டு அங்க வந்துட்டு பலிட்டோ பேக் சைடு அங்க கார் கேரேஜ் இருக்கும் சரியா. அங்க வந்து நான் என்ன வந்து அங்க இருந்து பிக்கப் பண்ணிக்கோ. கேங்கே வர சொல்லிடு, ஷூட் அவுட் நடக்க சான்ஸ் இருக்கு. ஹே நான் ஆஃப் பண்ணல ப்ரோ, எனக்கு ஃபோன் கால் வருது ப்ரோ. அது பிஜிஎம் நான் போடல, பிஜிஎம் நான் போடலையா, ஃபோன் கால் வந்துட்டே இருக்கியா. நான் போடலையா, சரி இப்ப நேரம் பள்ளிட்டோ போயிடலாம். ஃபியூலும் இல்ல. யார் யார் கால் பண்ண கிட்டவராதீங்க கிட்ட வராதீங்க
சரண்டாங்க சார், சரண்டாங்க. கோட் 102 10102 Sorry guys. Hello guys. Bro, enna aachu? Ippa solren enna aachu nu. Enna aachundradha neenga Monday paapinga seriya? Monday la irundhu ippa nammala prison la potruvaanga obviously. Lifelong prison, lifetime prison. So, ange edhu prison la poduvaanga. இது பிளான் டார்பி தான். ஆமா ப்ரோ, பிளான் டார்பி தான். நான் இல்லைன்னு சொல்லியே ப்ரோ, நான் எப்ப ப்ரோ சொன்னேன், நான் தான் வெயிட் பண்ணேன். யாரு வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம்ல இருக்கா, அதனாலதான் டு பி கண்டினியூட வந்து ரொம்ப நேரமா போட்டேன். யாரு வந்து கடைசி வரைக்கும் நின்று பாக்குறாங்க அப்படின்றத நம்ம பாத்துடலாம் அப்படின்றதுதான் என் பிளானு. சோ ஏகே சேனல் நேம் வந்து ஓனர் பிளேஸ், ஏகேயோட சேனல் பேர் ஓனர் பிளேஸ். ஓகேயா? சோ இப்போல இருந்து என்ன ஆயிட போகுது, மணி ஹைஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேயா? மணி சேஃப், நான் சேஃப் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பிரசிடென்ட்ஷிப், பிரசிடெண்டா நிக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எல்லாம் போச்சு. பட் இதையும் தாண்டி இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, மணி ஹைஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப எங்க போடுவாங்க, பிரிசன்ல போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியானோ கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம் சாட்ல. மணி ஹைஸ் முடிஞ்சு என்ன பிரிசன்ல போட்டுருவாங்க, லைஃப் டைம் பிரிசன்ல போட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகணும், என்ன ஆகணும் நெக்ஸ்ட், என்னது பிரிசன் ஹைஸ் இல்ல பிரிசன் பிரேக். அங்க பாரு மிஸ்டர் டாக்ஸிக் கரெக்டா போட்டாரு. சாரி கைஸ், ரெடி நெக்ஸ்ட் வந்து பிரிசன் உடைப்பு. ஸோ எஸ் கைஸ்,
ஸோ ப்ரிசன்ல இருந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நடக்கும், அதுல நம்ம நிப்போ நிக்க முடியாது கண்டிப்பா. ஸோ இதோட என்னோட பிரசிடென்ட் கனவு ஆசை இவ்வளோ நாள் பண்ணது, ஊருக்காக செலவு பண்ணது, இந்த மணி ஹைஸ்ட் பண்ணதே வந்து காசு வந்து அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலான்னு தான். எது பண்ணலான்னு பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு நிற்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதையே பண்ணேன். பட் எவனோ ஒருத்தன் என் இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு கொடுத்துருக்கான் ஆக்சுவலாக. ஓகேயா, மேபி ஏன்னா நான் செலினா கிட்ட தான் சொன்னேன், அந்த ரேடியோவில் சொன்னேன், ஏகேட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த ரேடியோவில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும் நான் வந்து இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு. பட் ஏன் ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பிளான்டாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க, பட் இந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் நான் அரெஸ்ட் ஆகுறது நானே எதிர்பார்க்கல. பட் ஆனால் எஸ் அரெஸ்ட் ஆகி தான் ஆனோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ப்ரிசனுக்கு போவோம், சரியா? ப்ரிசனுக்கு போவோம், ப்ரிசன் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுவோம், சரியா? பிரசிடென்ட் ஆனவங்களை கொண்டுருங்க, என்னன்னா நடக்கலாம் ப்ரோ. நான் இப்போ ஸ்கிரிப்டை நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வீங்களே, அது அந்த அந்த த்ரில்லு போயிடும். ஸோ அதனால நான் ஸ்கிரிப்டை இப்போ உங்ககிட்ட நான் சொல்லலை. எம்ஜிஆர் டோல்டன் ஹால் இட்செல்ஃபா, அப்படியா? ஓகே, யாருன்னு தெரியல, ஏகே அவர் எம்ஜிஆர் இருக்கலாம், பட் ஆனால் நாய்சேகருக்கு தெரியாது. எனக்கு தெரியும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு, பட் நாய்சேகரா என்னால் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ வந்து ஐ எம் ஆன் மை வே டு ப்ரிசன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆர்பி நான் வந்து மண்டே வரேன், நாளைக்கு மோஸ்ட்லி வர மாட்டேன். ஏன்னா நாளைக்கு மண்டே வாத்தியாரோட மேரேஜ். ஸோ ஒரு வாத்தியார் மேரேஜ் மார்னிங் 8:30 அங்கே மேரேஜுக்கு போயிடுவேன், நைட் ரிசப்ஷன் நான் அங்கே இருப்பேன். ஸோ அதனால் வாத்தியார் மேரேஜ்னால நாளைக்கு வந்து நான் லைவ் போடல. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ எவ்ரி ஒன் விஷ் வாத்தியார் இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலையோ அவனுக்கு ஒரு ஹாப்பி மேரீட் லைஃப் விஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மண்டே நோட் இட், மண்டேலேருந்து திருப்பி வரோம், மண்டே வரோம், ப்ரிசனுக்கு வரோம், ப்ரிசன் லைஃப்பை வாழ்கிறோம், பண்றோம், சரியா? சரியா, வை ஏர்லியா முடிஞ்சிருச்சு ப்ரோ? அப்படிதான் ப்ரோ, ஆர்பிஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபுல் டைம் ஃபுல் டே அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண முடியாது. இது ஒரு 2 hours போனதே பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஓகேயா, ஸோ இந்த சீக்வன்ஸ்ல வந்து லைக் நேத்திக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேத்திக்கு வந்து உள்ள எப்படி வந்தோம்னு உங்களுக்கு தெரியும். டூரிஸ்டோட டூரிஸ்டா சேர்ந்து வந்து ஒர்க்கர்ஸா நாங்க உள்ள வந்திருப்போம், பாதி பேர் வந்து இதுவா வந்திருப்போம், எங்களுக்குள்ளேயே சில பேரை வச்சிருப்போம். ஸோ டைமண்டை எப்படி சேவ் பண்ணோம்னு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி, இவங்களை சாப்பிட வச்சுட்டு இவங்களை ஹாஸ்டேஜாக வெளில அமைச்சிருவோம். ஸோ இப்போ காசு சேஃபு, பட் ஆனால் எனக்கு எப்படின்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்துடும். இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு நடக்கும், கோர்ட் கேஸில் வந்து என்னை வந்து லைக் நேஷனல் கிரிமினலாக வந்து டெரரிஸ்டாக வந்து என்னை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாரையும் விட்டுட்டாங்க, பட் ஆனால் அந்த லீடரை பிடிச்சிட்டாங்க. ஸோ மிச்சவங்களாம் சேர்ந்து என்ன காப்பாற்றுவாங்களா, இல்லாட்டி நானாக உள்ளேந்து ஒரு வழி கண்டுபிடிப்பேனா, இல்லாட்டி வெளியூர்லேருந்து யாராவது வந்து என்னை வந்து காப்பாற்ற வருவாங்களா? ஸோ நடக்கும், அதுவும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ப்ரோ பிரசிடெண்டா வாங்க ப்ரோ, ப்ரோ பிரசிடெண்டா வரது கஷ்டம் ப்ரோ. இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா, இந்த சினாரியோல என்னை யாரும் மாட்டி விடாம இருந்தாங்கன்னா நான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிருப்பேன், பட் ஆனால் மாட்டி விட்டுட்டாங்க. ஓகேயா, இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் சொன்ன பேசி தான் கேட்கணும். ஓகேயா, பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற வேற ஏதான ஒரு ஆளை பிரசிடெண்டா நிக்க வைக்கலாம் மேக்ஸிமம், சரியா? ஸோ நாய்சேகர் கே நாட் பிகம் பிரசிடென்ட் எனிமோர் இந்த சிட்டி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த சிட்டியில வந்து எங்க கூட இந்த மாதிரி பிளான்ட் ஆர்பிஸ் நீங்களும் கூட பங்கேற்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பவானி இந்த ஹாஸ்டேஜஸ்ல இருந்தார்ல, நம்ம நெடுமாறன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான்விக் கேரக்டர்ல வந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நாங்களும் வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஆக்சுவலா, ஹெல்ப் பிளான்ட் ஆர்பிஸ் பண்ண உங்களோட ஹெல்ப் நிறைய தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க சார் வேற. ஓகேயா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டில் ஆன். ஓகே, இன்னும் க்ளோஸ் பண்ணல, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. நீங்கள் ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க டிஸ்கார்டில், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டிஸ்கார்ட் லிங்க். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி டூ கம் அண்ட் ஹெல்ப் அஸ், சரியா? வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க இந்த சினாரியோவில், சரியா ப்ரோ? நீங்கள் தான் பிரசிடெண்டாக கஷ்டம் ப்ரோ. இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா ப்ரோ இந்த மாதிரி ஒரு கிரைமுக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் தான் போடுவாங்க இந்த ஊர் கோர்ட்ல, சரியா? கோர்ட்ல வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் போட்டாங்கன்னா நம்மளால நிக்க முடியாது, நம்மளால தலையே காட்ட முடியாது ஊருக்குள்ள. ஊருக்குள்ள நம்ம எஸ்கேப் ஃபர்ஸ்ட் பிரிசனை விட்டு எப்படி எஸ்கேப் ஆனோம், பிரிசன்ல வாழ்க்கை மட்டுமே இருக்காது. டெஃபினட்டா உங்களுக்கே தெரிஞ்ச பிரிசன்லயே நாங்கள் இருக்க போறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேயா, ஸோ இதுல இருந்து நான் எப்படி வந்து எஸ்கேப் ஆகி நான் வரேன் அப்படின்றது தான் வந்து இதுவே. ஒரே நிமிஷம்,
ஒரே நிமிஷம் குவிட் பண்ணிக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக, இப்போ அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் போட்டாங்க என்ன, பட் ப்ரிசன் கூட்டு போயிடுவாங்க என்ன கூடி சீக்கிரம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சினாரியோ பார்த்துருந்தேன் என்ன நடக்குது, பேக்ரவுண்டில் வந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரிசனுக்கு வந்து கூப்பிட்டு போய் லாக்அப்பில் வச்சுருக்காங்க இப்போது போலீஸ்லாம் சேர்ந்து அவங்க ஆர்பி படி. ஸோ அதனால தான் இப்போ குவிட் பண்ணிட்டேன், ஒன்ஸ் ஜெயிலில் போட்டோடனே நான் குவிட் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்தாலும் ப்ரிசனுக்குள்ளே தான் வருவேன். ஸோ அந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எல்லாமே பார்க்கணும். எனக்கு மாட்டி விட்டது யாருக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேயா. நான் என்ன நினைச்சேன், ஒன்ஸ் நான் எஸ்கேப் ஆகிட்டேன், நான் ஆக்சுவலாக எப்படி தெரியுமா பிளான் பண்ணியிருந்தேன், இந்த ஆர்பியை நான் எஸ்கேப் ஆகிடணும், நான் எஸ்கேப் ஆகிட்டு டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வயிற்றுல செக்யூர் பண்ணிட்டு மீதி எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம், நானும் தலை தளபதி நான் சேர்ந்து மிச்சம் எல்லாரையும் போட்டு தள்ளலாம்னு யோசிச்சோம். கடைசியில் பார்த்தா நடுவில் எவனோ என்னை மாட்டி விட்டுருக்கான், அதுதான் யாருன்னே தெரில. என்னை மாட்டி விட்டது யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இதில் உங்களுக்காக நான் மெயினாக சில விஷயம்லாம் இப்போ காட்ட போகிறேன் சரியா. இந்த சின்னாரியோட என் கூட யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க ஓகேயா. ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போது உங்களுக்கு மெயினாக காட்ட போகிறேன், யாரெல்லாம் என்னை ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சைடில் கோஸ்ட் ஓகேயா, கோஸ்ட் கேமர் ஸ்டூடியோ, கோஸ்ட் கேமர் ஸ்டூடியோ இவர் தான் சரியா. ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஆர்பி 40 seconds ஆகும் அவர் லைவை முடிச்சிட்டார் சரியா. பட் ஆனால் இவர் தான் போலீஸாக இருந்து நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு கோஸ்ட் ஓகேயா. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிடணும் நம்ம எல்லாருமே சேர்ந்து. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா போலீஸோட ஆர்பி, நாங்கள் உள்ளே இருப்போம்ல ஸோ அந்த டைம் ஃபுல்லாக அவர் வெளிலேருந்து கோஆர்டினேட் பண்ணுறது, ஃபுல்லாகவே வந்து கோஸ்ட் ப்ரோ தான் பண்ணார் ஹாஸ்டேஜஸை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இங்கே ஹாஸ்டேஜ் காஞ்சி ஹாஸ்டேஜை வெளில அனுப்புவோம் இந்த சீக்வன்ஸ். ஸோ சாப்பர் சேஸு, ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்கார். ஸோ சாப்பர் எடுப்பார், எங்கள் சாப்பர் கிளம்புது அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர் வந்து சாப்பர் எடுத்துருவார் ஓகேயா. ஸோ எடுத்து சேஸ் பண்ணிட்டு இவர் தான் வருவார், இவர் தான் என் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருப்பார் சாப்பரில் வந்துட்டு சரியா, டனல் வழியாக. பட் ஆனால் வேறு யாரோ நான் எங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுவேன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து இங்கே பேராஷூட்டில் இறங்கி இங்கே வந்து ஒரு கார் போலீஸ் கார் எடுத்துகிட்டு என்னை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியா. ஸோ பள்ளிட்டோ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னை சேஸ் பண்ணி என்னை பிடிச்சி டு பி கண்டினியூ போட்டுருவார் இவரும். ஸோ என்னை அரெஸ்ட் பண்ணுறது தான் கடைசி சீக்வன்ஸ். ஸோ இவர் சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் போய் இந்த ஸ்டோரியை பார்க்கலாம் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்லி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணுவேன், கேட்கும் சரண்டராங்க சரண்டராங்க நாய்சேகர் அப்படின்றாங்க. என் கார் பஞ்சர்னு தெரிஞ்சிடும், ஸ்பைக்ஸ் போட்டு எங்களை பிடிக்கிறதுக்கு இங்கே பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ நான் பள்ளிட்டோவே தான் வரேன்னு தெரிஞ்சது வந்து ஏகேக்கு தெரியும், செலினாக்கு தெரியும். ஒன்று செலினா அங்கே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், இல்லாட்டி வேற யாராவது கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஓகேயா. அவ்வளோதான் கண்டினியூ. ஸோ இவரும் வந்து ஸோ ஜெயில் சீக்வன்ஸ் வந்து டு பி கண்டினியூ. ஸோ அதுதான். அண்ட் ஆல்சோ நம்மளோட எம்ஜிஆர் நம்மளுக்கு வந்து பைக்கில் வந்து வந்தார்ல, அது வந்து நம்மளோட எம்ஜிஆர். ஸோ நீங்கள் எம்ஜிஆருக்கு வந்து போய் ஒரு ரைடு போடலாமா, இப்போது அவர் லைவ்லேயே இருக்கார், லைவ்லேயே அவருக்கு எம்ஜிஆருக்கு போய் லவ் ஃப்ரம் போல்ட் அப்படின்னு ஒரு ரைடு போடலாமா, 670 பேர் இருக்கும் சரியா, வேறு லெவலில் ஆர்பி பண்ணியிருக்காரு அவர் ஓகேயா. ஓ இவங்க அந்த ஆர்பி கண்டினியூ பண்றாங்க, இவங்க அந்த ஆர்பி கண்டினியூ பண்றாங்க, அந்த டைமண்ட்ஸ் வச்சு அவங்களை எடுத்துட்டு போய் ஆபரேஷன் பண்றாங்க புரியுதா, அந்த வயிற்றுல டைமண்ட்ஸ் இருக்கு தெரியுமா, அவங்கள கொண்டு போய் ஆபரேஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்பி நீங்க இங்க போய் பாருங்க, எம்ஜிஆர் லைவ்ல போய் பாருங்க, எம்ஜிஆர் லைவ்ல போய் பாருங்க கைஸ் கம் ஆன். இப்போ என்னன்னா இவங்களை எரிச்சிடுறாங்க, ஆபரேஷன் பண்ணி டைமண்ட்ஸ் வயிற்றுல இருந்து எடுத்துடுறாங்க. கொளுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு மெமரி இருக்காரு. ஸோ இவங்க வயிற்றுலேருந்து இவங்க வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ஆப்ரேட் பண்ணி டைமண்ட்ஸை இவங்க ஆட்டே போடுறாங்க, யார் எம்ஜிஆரும் ஏகேயும். ஸோ அந்த ஆர்பி தான் இங்கே நடக்குது. வாவ் டிஜி செமையா பண்ணிட்டார், மாஸ் பண்ணிட்டார் இந்த இடத்துல. ஸோ இவங்க ஆர்பி இங்கே கண்டினியூ ஆகுது. ஓ தியாகுக்கும் இதில் வந்து ஒரு பங்கு இருக்கா, இவர் ஆர்பி செம்மையா இருக்கும் ப்ரோ, எம்ஜிஆர் இதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும், செம்ம என்டர்டெயினிங். போய் லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் ஓகேயா.
நிஜமாவே வந்து ஒரு மாசான ஸ்ட்ரீமர்னா வந்து எம்ஜிஆர் தான். நான் பார்த்ததுலயே வந்து ரோல் பிளேல வந்து டக்கர் செமையா பண்ணுவான், பிளஸ் எம்ஜிஆர் செமையா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு த்ரில் ஆர்பி எல்லாம் செமையா பண்ணுவாங்க. ஓகேயா, இது என்ன இடம்? ஓ, இது பேட்மேன் கேவ். ஓ, பேட்மேன் கேவ் யூஸ் பண்ணிட்டாங்களா? நம்ம ஹாஸ்டேஜஸ் ஒரு அஞ்சு பேர் அனுப்புவோம் தெரியுமா கைஸ்? அந்த ஹாஸ்டேஜஸ் கிட்ட டைமண்ட்ஸ் இருக்கும்ல வயித்துல, அதுல நாலு பேர் மாட்டிக்கிட்டாங்க. செலினா மட்டும் இல்ல, மாட்டல இங்க. சரியா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த நாலு பேர் வயித்துல இருந்தும் கிழிச்சு அந்த டைமண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. சோ நம்பியார் ஆர்பியில அவர் என்ன பண்றாங்க, என்ன வில்லங்கம் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. ஓ, ஏ கேக்கு இதுல பங்கு. வாவ், யோ, என்னமா ஆர்பி பண்றீங்க? ஒரு பிளான்ட் ஆர்பிலயே நீங்க ஒரு தனி பிளான் பண்றீங்க. ஆடா பாவீங்களா, எனக்கே லாக்கா. ஆடா பாவீங்களா. ஓ, இது சேனாபதி இன்வால்மெண்டா இதுல? சேனாபதியும் சேர்ந்து இதை பண்றாங்களா? சோ டைமண்ட்ஸ் அவங்க கையில போயிடுச்சு, நோக்கு தூங்காம. ஆஹா, ஆடா பாவீங்களா. கேம்ப் ஃபயருக்கு போறாங்களா? ஆடா பாவி பசங்களா. சம மாஸ் பண்றாங்க. சோ இவர் ஒருத்தரா, எம்ஜிஆர் ஆர்பி இவர் பண்றாரு. சோ இவர் எப்படின்னா கூட இருந்து குழி பறிக்கிற மாதிரி ஒரு ஆர்பி இவங்க பண்றாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து யாரது பார்ப்போம், அருண் இன்னைக்கு ஆள வரல. ஸோ அதனால அருண் பேரை நம்மளால போட முடியாது. ஸோ அவரு கோஸ்ட் இது இது. அதுக்கப்புறம் பால் பாயசம், நம்மளோட பால் பாயசம். நம்ம கூட வந்து ஒரு ஹாஸ்டேஜா போயிருக்காங்களே, எரிச்சு எரிக்கப்பட்டவர் டைமண்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா விவேகா கேமர்ஸா? அவரும் லைவ்ல இருக்காரு, ஒன் வாட்சிங்ல இருக்காரு. காமன் கேஸ் ஸ்ட்ரீம் எண்டிங். ஓகேயா, ஸோ ஸ்ட்ரீம் எண்டிங். ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க, விவேகா கேமர்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் வந்து அந்த பால் பாயசம்ன்ற கேரக்டர், பச்சைக்கிளியோட பால் பாயசம் இருக்கும்ல. பச்சைக்கிளி உங்க எல்லாருக்கும் தெரியும் கைஸ், ஓய் கேமிங். அதான் சொல்லியிருக்கேன்ல, ஓய் கேமிங் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓய் கேமிங் வந்து பச்சைக்கிளி சேனல். சரியா, ஸோ அவனும் லைவ் போட்டிருக்கான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அவனும் 21K சப்ஸ்கிரைபர்ஸ். கமான் கைஸ், அவனுக்கு பாத்தீங்கன்னா ஓய் கேமிங்க்கு வந்து ஃபேஸ்புக்ல அவனுக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கே தெரியாது, ஃபேஸ்புக்ல தலைவருக்கு பெரிய ஆளு ஓய் கேமிங். 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேஸ்புக்ல, ஃபேஸ்புக்லேயும் அவன் ஸ்ட்ரீம் பண்ணுவான். ஓகேயா, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து 21K யூடியூப்ல ஈஸியாக இப்போதான் ஆரம்பிச்சா டக்குன்னு 21,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டான். ஓகேயா, ஓய் கேமிங் அப்படின்றது ஒன்று. அவன் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுறான். கோஸ்ட் கேமர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கோஸ்ட் ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து இனிமேல் ஆர்பி பண்ணும். ரெகுலராக கோஸ்ட் கேமர் ஸ்டுடியோ இவர் கூட தான் ரெகுலராக ஆர்பி பண்ண போகிறோம் நம்ம. ஓகேயா, இவர் கூட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ் ஆர்பிலேருந்து எல்லாமே நம்ம அவர் கூட தான் பண்ணுவோம், கோஸ்ட் கேமர் கூட. ஸோ ஏன்னா இப்போ ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா அவரோட தான் நிறையா காண்டாக்ட் இருக்கும். ஸோ எஸ்கேப் ஆகணும், அவங்க என்னை மிரட்டுவாங்க, இப்போ என்ன எல்லாமே பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ அதனால கோஸ்ட் கேமர் ஸ்டுடியோ வந்து அவரோட ஆங்கிள் பார்க்கணும்னா, போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா நீங்கள் அவரோட ஆர்பி பார்க்கலாம். சரியா, ஸோ ஓல்டி மேண்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கைஸ். ஓல்டி மேண்டி தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க என் சேனலில். ஸோ எஸ் பில்லி வாயிட்டேங்க, பில்லி வந்து வரதில்லை ப்ரோ சிட்டிக்குள்ள, அதனால அவர் வரும்போது வேணாமணிக்கு. ஐயோ, எப்படி மறந்தேன் கைஸ், வேணாமணிக்கியை வந்து நம்ம இன்னைக்கு வந்து 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணலாமா? ரேவன் ஷார்ப், 60 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை அவனுக்கு. ரேவன் ஷார்ப்னு டைப் பண்ணீங்கன்னா 4.95K சப்ஸ்கிரைபர்ஸ் அவனுக்கு. சரியா, இவனுக்கு போய் அப்படியே 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க அப்படின்னு பேசுவான்ல, அவன் தான் வேணாம் வினிக்கு. ஸோ அவனுக்கு வந்து போய் கமான் கைஸ், நான் ரிப்ளேஸ் பண்றேன் சேனல்ல. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ், 500-600 பேர் பாக்குறோம், ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தர முடியாது அவனுக்கு. அப்படியே ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே அவனை வந்து டக்கு 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 டக்குனு அவனை பார்த்தீங்கன்னா 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வைக்கலாம் கைஸ். ரேவன் ஷார்ப் யூடியூப் அப்படின்னு இருக்கும் சேனல். புளிப்பு ஸ்மோக் வீடி மா ஃப்ளாங் அப்படின்னு நானே டாக்ஸிக் யார் பிரான்னு தெரியல. 97 காமன் கைஸ், 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அவனுக்கு 5K ரீச் பண்ண வைங்க கைஸ். காமன் கைஸ் மணி ஹைஸ் அவனும் தான் பண்ணியிருக்கான் பாருங்க, உள்ள வந்து அவனு ஃபேஸ் கேம் போட்டு லைவ் போடுவான். அந்த மாதிரி எப்படி பேசுறான் பாருங்க. இவங்களை இன்டராகேட் பண்ணிருப்பாங்க ஹாஸ்டேஜ. சாமியா பண்ணிருப்பேன் எல்லாம் ஒரே மாதிரி.
நான் சப்ஸ்கிரைப் பண்ணல ஐயோ சாரி गाइस சப்ஸ்கிரைப் பண்ணி நான் என்னோட பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கிட்டேன் गाइस ஓகேயா 5k கேமரா சார் ஆவன் சார் யூடியூப் 5k சப்ஸ்கிரைப் ஒரு அமுக்கு ஒரு குமுக்கு பிரசன் பிரேக் என்ன மாண்டி கரெக்ட் தானே மாண்டி ஓபி தி சேட் गाइस மாண்டி ஓபி தி சேட் गाइस சாமா சாமா மேடம் இன்னைக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் गाइस நம்மளால முடிஞ்சது ஓகேயா நம்ம எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க गाइस எல்லாரும் நம்ம கூட ஹெல்ப் பண்ணி நம்ம ஆர்பி பண்ற எந்த ஸ்ட்ரீமர் ஆவனா இருக்கட்டும் गाइस ஓகேயா நம்ம டெய்லி ஷவுட் அவுட் கொடுப்போம் டெய்லி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க லைவ் பண்ணும்போது நீங்க அங்கேயும் போய் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு அப்பதான் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு இங்க வந்து பாப்பீங்க ஸ்ட்ரீம்ல திடீர்னு அங்க போலீஸ் சொல்றாங்களா கோஸ்ட் கேமர் ஸ்டுடியோ அவரோட லைவ்ல போய் நீங்க டக்குன்னு அங்க என்ன நடக்குதுன்னு பாப்பீங்க சோ எல்லாம் மாத்தி 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 அடிச்சு நவுத்தி நம்ம ஒரு ஸ்டோரி லைனே கொண்டு வருவோம் சரியா ஓகே சேனாபதி ஃபேமிலி வச்சு செய்யணும் வச்சு செய்வான் ப்ரோ வச்சு செய்வேன் ப்ரோ ஹெல்ப்பா பண்றீங்க அவங்களுக்கு உதவியா செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஸோ இதுதான் இவன் சேனல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்க அப்படியே நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கணும் சரியா ஆலில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும் ஓகேயா ஸோ காங்கிராச்சுலேஷன் சார் தேவன் சார் ஓகே டக்கர் லைவ்ல இருக்கான் போல டக்கர் இஸ் இன் லைவ் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்னையா கார் டீலர் பெரிய கார் டீலர் சிப்பா ஓபன் பண்ணிட்டா டக்கரு வேற மாதிரி டக்கரு டக்கரும் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நைஸ் 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 என்னையா கிளி வச்சிருக்கான் பக்கத்துல கிளியா நிஜம் கிளி வச்சிருக்கான் ஏமா ஃபேஸ் கேமரா டக்கரு கிளி வந்து கதை கேக்குது ஆமாயா கிளி வச்சு ஆர்பி பண்றாயா டக்கரு யோ பாரியா அவன் ஃபேஸ் கேம்ல பாரியா கிளி இருக்கு ஓமேஷ் வைட்டி எல்லாருக்கும் தெரியும் நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் ஓமேஷ் வைட்டிக்காக ஓமேஷ் வைட்டி சேனல் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டக்கருக்கு சேனல் எல்லாம் போய் மோசமா ஒரு ரைட போடுங்க லவ் ஃப்ரம் போல்ட் அப்படின்னு போடுங்க லவ் ஃப்ரம் போல்ட் போடுங்க போடுங்க போட்டு தள்ளுங்க லவ் ஃப்ரம் ரைடு பண்ணுங்க அவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்கரை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்களாம் நம்ம கூட ஆர்பி பண்ணவங்க ஆனா இவங்க தலைநகரம்ல ஆர்பி பண்றாங்க தலைநகரம் ஆர்பி பிளேயர்ஸ் இவங்க ஸோ அவங்க சேனலுக்கு போய் ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஓகேயா போடுங்க ரைடு போடுங்க ரைடை போட்டு விடுங்க டக்கர் கிளி வச்சு ரைடு பண்ண கிளி வச்சு லைவ் போட்டிருக்காயா சரி விடுங்க கைஸ் நம்ம ஓமேஷ் வைட்டி கைஸ் நம்ம இவரோட சேனல் பேர் ஓமேஷ் வைட்டி போடுங்க 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 லவ் போடுங்க லவ் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க டக்கருக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க கைஸ் காமன் கைஸ் போடு போடு போட்டு தள்ளு போட்டு தள்ளு வணக்கம்யா நல்லா இருக்கியா சரி ஓகே போடுங்க கைஸ் போடுங்க கைஸ் போடுங்க கைஸ் போட்டு தள்ளுங்க கைஸ் லவ் அண்ட் சப்போர்ட் போட்டு தள்ளுங்க எஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஓமேஷ் வைட்டி சேனல் போகலாம் ஓமேஷ் வைட்டி தான் செலினா நம்மளை காப்பாத்த வர செலினா ஓ இன்னும் செலினா ஆறாயிரம் எப்படி நாய்த்தேகர் எப்படி கிட்னாப் இதுவானாரு அதுவானாருன்னு இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தா ஓமேஷ் வந்து 11,000 தொட்டுருவான் இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ் 10.9k சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கான் 10.9k சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கான் கைஸ் இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா அவன் 11k தொட்டுருவான் 11k தொட்டுருவான் போட்டு தள்ளுங்க கைஸ் அவனுக்கு 11k அடிச்சு தள்ளுங்க கைஸ் அடிச்சு நோக்கணும் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இதுக்கப்புறம் எங்க பிரசிடென்ட் கேண்டிடேட் ப்ரோ லைவ் சாட்சி ஓனர் தான் வென் லைவ் நான் சொல்றேன் ஓனர் ப்ரோ கிட்ட சொல்றேன் ஓனர் ப்ரோ ஹோல்டிஸ்ட மாட்டிக்கிட்ட போல எல்லாம் மாட்டிக்க வச்சுட்டீங்களே நான் தான் மாட்டக்கூடாது மொத்த காலத்துல இருந்தா மாட்டிக்க வச்சுட்டீங்களே
போட்டு விடுங்க கைஸ். ரைடம் 10.9k 11k தொட வைங்க கைஸ். ஐயோ ஐயோ என்ன இன்னும் இன்னுமே பிரசிடென்ட் கேண்டிடேட் பேசுறாயா சரினா தெரியலாக்கா திருப்பி என்ன பண்ண வரணும் தெரியல. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் கேண்டிடேட்ன்ற அவனுக்கு அப்படியே 11k. அப்புறம் நம்ம ஃபைனலா இது நம்ம ஆர்பி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற ஒரே ஆள், ஒரே ஆள் இந்த சிட்டிக்கு பின்னாடி உள்ள ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓனர் பிளேஸ் 5830 சப்ஸ்கிரைபர்ஸ், அவர் 6k தொட இருக்கிறார். ஸோ இவர் அவரு கூட லைவ் போடாம நாங்க லைவ் போடணுன்ற ஒரே காரணத்துக்காக சர்வர் பேக் எண்ட்ல உட்காந்து எங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ற ஒரே ஆள், த மேன் ஆஃப் த மூமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த சீரீஸ், நம்மளோட ஓனர் பிளேஸ். ஸோ இவர் கூடிய சீக்கிரம் லைவ் வருவார் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் எங்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் சேனலுக்கே லைவ் போடாமல் எங்கள் எல்லாருக்கும் கண்டென்ட் போட்டு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் இவர் தான், த பில்லர், த பில்லர், த தூண். ஓகேயா, இவ்வளோ நாள் நான் வந்து நாங்கள் செத்து போனால் டக்குன்னு எங்களை ரிவைவ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து இந்த சைடு வந்து போலீஸாக அப்ளை பண்ணுறாரு, வாய்ஸ் சேஞ்சர் போட்டு போலீஸாக ஆர்பி பண்ணுவார், எங்களுக்கு அதுக்கப்புறம் ஏகேயா இன்ஃபார்மராக அப்ளை பண்ணுவார், யாருக்காவது ஏதாவது வெஹிக்கிள் வேணா அங்கேயே டக்குன்னு ஸ்பான் பண்ணி எங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து ஒரு ஒரு விஷயமும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கறது வந்து ஓனர் பிளேஸ். ஓகேயா, அவர் வந்து கூடிய சீசனம் 6k, அவர் லைவ் போடுற வரத்துக்கு முன்னாடி அவருக்கு 6k சப்ஸ்கிரைபர்ஸோடு நம்ம அவரை வந்து இது பண்ணுறோம். ஓகேயா, ஸோ மறக்காம ஓனர் பிளேஸ் அவர் சேனலுக்கு ஃபைனல், நான் அதனால தான் ஃபைனலாக வந்து அவர் சேனலுக்கு, ஏன்னா இவங்க பேசுறதுக்கு டைலாக்ஸ் ரொம்ப நிறையா இருக்கு. ஸோ அதனால தான் சரியா. ஸோ ஒரு பெரிய தேங்க்ஸ் பிளேஸ், தேங்க்ஸ் டு ஓனர் ப்ரோ ஃபார் மேக்கிங் எவ்ரி ஆர்பி ஹேப்பன். ஏன்னா ரா பகலா தூங்காம ஒரு விஷயமும் பண்ணாம நான் சர்வர் ஒர்க் பண்றேன், சர்வர் ஒர்க் பண்றேன், சர்வருக்கு உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்தால் இந்த ஆர்பி நீங்கள் பண்ணுவீங்க, அந்த இது வந்தால் இந்த ஆர்பி நீங்கள் பண்ண முடியும், அதுக்காக தான் நான் ஒர்க் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ எஃபர்ட் போடுற ஒரே ஆள் இவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகேயா, இட்ஸ் பாக்டீரியாவா? எனக்கு தெரியாது ப்ரோ இட்ஸ் பாக்டீரியா, எனக்கு யாருன்னு கூட நான் மீட்டே பண்ணதில்லை ப்ரோ இட்ஸ் பாக்டீரியா. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பட் நான் அவரை மீட்டே பண்ணதில்லை ப்ரோ. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச பசங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஓகேயா, இது உறுதியாக சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் சார் உறுதியாக சொல்லிக்கிறேன், அந்த பிரசிடென்ட்ஷிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ண எல்லா டைலாகும் வேஸ்ட்டியா. இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பேசலாம்னு நினச்சேன் என் பிரசிடென்ட் ஆர்பிக்கு, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இது பண்ணோம் அது பண்ணோன்னு, முடியவில்லையே முடியவில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஓனர் ப்ரோ. எஸ் போல்ட் ஐயா, எஸ்ஆர் ப்ரோக்கு போலாமா? எஸ்ஆர் ப்ரோக்கு போலாமா? புரியல. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பூனமணி மேன்டிஓபி, மேன்டிஓபி ப்ரோ, பூனமணி யாருன்னு தெரியணும் ப்ரோ. நான் உள்ள ஆர்பி படி மீட் பண்ணிட்டு அவருக்கும் நம்ம ஒரு கலகல ஒரு ரைடு போட்டுடலாம் சரியா. ஹானிபல் 18 தான் சேனாபதி. ஆமாம், ஹானிபல் கூட ஆர்பி பண்ணும்போது ஹானிபலுக்கு நம்ம ரைடு போடுவோம். யாரு கூட எல்லாம் இன்னைக்கு ஆர்பி பண்ணமோ அவங்க சேனல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கை சரியா. இதை நான் ரொம்ப நாளாக பண்ணாத ஒரு விஷயம், பட் இன்னைக்கு என்னமோ இவ்வளோ பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கேன். மணி ஹைஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு, எல்லாருக்கும் சக்சஸ், எனக்கு தான் ஃபெயிலியர், போலீஸ் இது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக முடிஞ்சிருக்கு. ஓகேயா, மதனா, மதன் சேனலுக்குலாம் ரைடு போகும். யோ, அவனே ஒரு 4000 வாட்சிங்ல இருப்பான், அவனுக்கு நான் போய் ரைடு பண்ணி நான் என்ன ஒரு யானை என் போய் எலும்பு கிடைச்ச கதையாயிடும் யா. அவன் என்ன அதிக அதிகமாக கேட்பான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி. சரி ஓகே கைஸ், ஓகே நீங்கள் நல்லா பட்டோம். நான் இன்னும் டின்னர் சாப்பிடல, பசிக்குது பயங்கரமாக. ஓகேயா, ஓகே எனக்கு பயங்கரமாக பசிக்குதோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் போய் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டேன். நாளைக்கு நாளைக்கு வாதியார் மேரேஜ், ஸோ அதனால நாளைக்கு ஃபுல் டே போச்சு. நாளைக்கும் நான் லைவ் போட்டிருக்கலாம் பட் ஆனால் நாளைக்கு கஷ்டம். ஸோ நாளைக்கு மண்டே ஐ வில் பி பேக் கைஸ். ஓகே மண்டே ஐ வில் பி பேக், மண்டே உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். மண்டே வந்து ப்ரிசன் பிரேக் வில் ஸ்டார்ட். ஓகேயா, ப்ரிசனில் என்ன நடக்குது, அங்கே இது எப்படி கோர்ட்டு கேஸ், அவங்க என்ன போலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, என்னை வச்சு என்னை கேப்சரும் பண்ணிட்டாங்க. ஸோ
இதுலேருந்து மேற்கொண்டு பல ஆர்பிகள் போகும். ஓகேயா? நான் போய் சுகியில் ஆர்டர் பண்ணி போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஓ டிஜி எல்லாரும் இங்கே வந்துட்டீங்க. ஓல்டி என்னடா ஓல்டி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டிலீட் பண்ணிட்டேன். ஓ நோ ஓல்டி வந்தாச்சு டிஜி எல்லா பெரிய யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்க. மேண்டி ஓல்டி டிஜி எல்லாருமே வந்துட்டீங்க. சூப்பர் 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 விவேகா கேமர். ஓ மை காட். ஓகே கைஸ் டேக் கேர். லவ் யூ ஆல். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பெல்லச்சாவ் போடுற பாட்டு நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேயா? நான் போய் அப்படியே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். சரியா? பா பாய் கைஸ். லவ் யூ ஆல். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். டேக் கேர். பா பாய். Yeah.
ciao, seppellire la sua montagna sotto l'ombra di un bel Bella ciao, bella ciao.